நம் சாஸ்திரங்களில் அருமையாக சொல்லி வைத்தார்கள், நம் குருக்களுக்கு நாம் கடன் பட்டிருக்கிறோம். எப்பொழுதும் கடன்பட்டவர்களாகவே தான் இருப்போம். அந்த கடனை நம்மால் ஒரு நாளும் தீர்த்து விட முடியாது. ஒருவன் ஒருவரிடத்தில் பணத்தை கடனாக பெற்றுக் கொள்கிறான், பிறகு வட்டியும் முதலுமாக சேர்த்து அதை திருப்பிக் கொள்கிறான். அந்த கடன் அதோடு அடைபட்டு விடுகிறது. ஒரு வங்கியில் கடன் வாங்கி வீடு கட்டுகிறார்கள், பிறகு வட்டியும் முதலுமாக சேர்த்து கட்டி கொண்டு வருவார்கள். அது என்னைக்கு அந்த கமிட்மெண்ட் முடிகிறதோ அன்னைக்கு அப்பாடே அடுத்த மாசத்திலிருந்து கட்ட வேணாம்னு சந்தோஷமா இருப்பார்கள். இப்படி வங்கியில வாங்கினால் கட்டலாம், தனி மனிதரிடத்துல வாங்கினால் கட்டலாம், கடன் தீர்ந்து போகும். ஆனால் நம்முடைய குருநாதர்களுக்கு பட்ட கடனை நாம் தீர்க்கவே முடியாது. நம் சாஸ்திரங்கள்ல சொல்லும் போது சொன்னார்கள், நாம் இந்த உலகத்தில் யாருக்கெல்லாம் கடன் பட்டிருக்கிறோம் என்று சொல்லும் போது ரொம்ப அழகா சொன்னார்கள், நாம் நம்முடைய தாயாருக்கு கடன் பட்டிருக்கிறோம். எல்லாரும் அவரவர் தாயாருக்கு கடன் பட்டிருக்கிறார்கள். நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கிய நம் தாயாரினுடைய தியாகத்துக்கும் பரித்தியாகத்திற்கும் நாம் எப்பவும் கடன் பட்டிருக்கிறோம். இந்த மாதிரி நாம் நம் குருநாதர்களுக்கு கடன் பட்டிருக்கிறோம். நிரந்தரமாக நாம் எப்பவும் இறைவனுக்கு கடன் பட்டிருக்கிறோம். நம்ம தாயாருக்கு பட்ட கடனை நாம் அடைக்க முடியுமான்னு கேட்டா, சௌகரியமாக நாம் சிறு குழந்தைகளாக இருந்து நமக்கு அறிவு தொழிற்பட ஆரம்பிக்கிற காலம் வரைக்கும் நமக்கு வேண்டியதை எல்லாம் செய்து தன் சுகத்தை பெரிதென்று கருதாமல் நம்மை வளர்த்தெடுத்த நம் தாயாருக்கு நாம் பிரதியுபகாரம் பண்ண வேண்டும் என்றால், நம் தாயார் எப்பொழுது செயல்பட முடியாத நிலைமைக்கு வருகிறாளோ, அவளுடைய தேக சௌக்கியம் எப்பொழுது குறைகிறதோ, அவளுடைய மனவளம் எப்பொழுது முதுமையின் காரணமாக குறைந்து போகிறதோ, அப்போ நமக்கு நம்ம அம்மா செஞ்சது எல்லாம் மனசுல கொண்டு வந்து ஒரு சிறு குறை கூட ஏற்படாமல் அவள் தகுந்த காலத்தில் அவளை தாங்குவது என்று முயற்சி செய்தோம் என்றால் அவளுக்கு பட்ட கடனில் ஒரு சின்ன பகுதி அடைக்கலாம். அதுவும் முழுசும் அடைக்க முடியாது, ஒரு சின்ன பகுதியை அவளுக்கு பட்ட கடனில் அடைக்கலாம். கடவுளுக்கு பூமியில் பிறந்த மாண்பர்கள் யாருமே கடனை அடைக்கவே முடியாது. நம் குருநாதர்களுக்கு பட்ட கடனை அடைக்கலாமா என்றால், அவர்களுக்கு பட்ட கடனை நாம் எப்படி வாழ வேண்டும் என்று அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்களோ அந்த வழியில நடக்கிறதுக்கு நாளும் நாளும் முயற்சி செய்வதன் மூலமாக அவர்களுக்கு பட்ட கடனில் ஒரு சிறு துளிய வருமானால் அடைக்கலாம், முழுசா அடைக்க முடியாது. ஏன்னா அவர்கள் பிரதியுபகாரம் பண்ணாமல் இப்படிப்பட்ட எதிர்பார்க்காமல் இப்படிப்பட்ட அருமையான தொண்டினை லோகக்ஷேமத்திற்காக செய்து கொண்டிருக்கிற ஜெகத்குருக்களாக இருக்கக்கூடியவர்கள். அந்த வரிசையிலேதான் வணங்குதலுக்குரிய வழிபாட்டுக்குரிய ஆதிசங்கர பகவத்பாதரின் வழித்தோன்றலாக நாம் வாழ்கிற காலத்திலேயே நம்ம கண்ணுக்கு தரிசனம் கொடுக்கக்கூடிய விதமாக நாம் வாழ்ந்த காலத்திலேயே அவதரித்து இந்த பூலோகத்தை சரியான நெறியில் வழிநடத்துவதற்காக அவதாரம் பண்ணிய ஸ்ரீ 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 மகாபெரியவாளின் கருணையும் அனுகிரகமும் வார்த்தைகளாலே வடிக்க தகுந்த அல்ல. வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டவை, சொல்லுக்கு அப்பாற்பட்ட மகோன்னதமான அதி அற்புதமான கருணையை ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த மண்ணின் மூலமாக உலகிற்கே பொழிந்து 100 ஆண்டு காலத்திற்கு பிறகும் நிரந்தரமாக ஒரு தைலதாரையைப் போல அந்த கருணை தன்னை நினைக்கிறவர்கள் மேலெல்லாம் பாயும்படியாக அருள்பாலித்துக் கொண்டிருக்கிற மூர்த்தியாக இருக்கப்பட்டவர். அவரை ஜெகத்குருவாக அடைந்ததே நம்முடைய பெரும்பாகியம் என்று நாம் கருதி பார்க்க வரும். இப்படிப்பட்ட மகான்களை பற்றி பேசும்போதுதான், இப்படிப்பட்ட மகான்களைத்தான் சொன்னார்கள், அவர்களை பார்த்து கொண்டிருப்பதே பெரிய புண்ணியம் என்றார். ஒண்ணுமே இல்லை, பேச வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம், கண்ணால பார்த்துக்கிட்டு இருந்தாலேயே புண்ணியம் என்றார். இந்த காலகட்டத்தில் நாம் ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன என்றால், யாருக்கெல்லாம் குருஸ்தானத்தில் இருக்கிறதுக்குண்டான தகுதி இல்லையோ அவர்களைத்தான் லோகத்தார் குருக்கள் என்று இப்ப கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இது இன்னைக்கு நேற்று உண்டானது இல்லை, இது திருமூல காலத்திலேயே உண்டாயிட்டு. அதனால்தான் அவர் எழுதினார். என்ன எழுதிட்டார்னா, குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார்னு எழுதிட்டார். குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார் அப்படின்னா, எப்போ ரெண்டு கண் இருக்கு மனுஷனுக்கு, ஆனால் அவன் கண்ணிருப்பவன் போலவே நடந்து கொள்வதில்லை. ரெண்டு கண்ணும் இல்லாதவன் எப்படி குழியில போய் உழுவானோ அது மாதிரி தன்னுடைய அகங்காரத்தை, தனக்கு இருக்கப்பட்டதான மமகாரத்தை, த
தனக்கேற்கப்பட்டதான அஞ்ஞானத்தை இதெல்லாம் குருவை நாடினால் அகங்காரம் போகும், மமகாரம் போகும், அஞ்ஞானம் போகும். மெய்ஞான வழியை நோக்கி ஒருவன் திரும்ப முடியும். அப்படி இல்லாமல் அகங்காரத்தையும் மமகாரத்தையும் அஞ்ஞானத்தையும் போக்குறதுக்கு தகுதி இல்லாதவர்களை குருக்கள் என்று ஏற்றுக்கொண்டு குழியில போய் மனிதர்கள் விழுகிறார்கள் அப்படின்னு திருமூலர் வாழ்ந்த காலத்திலேயே பாடிட்டு போயிட்டார். அவர் பாடினார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார், குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருடும் குருடும் சேர்ந்து குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழி விழுந்தவாறே அப்படின்னு பாடிட்டார். இவனும் குழியில விழுவான், அந்த அஞ்ஞானத்தை போக்காத குரு இவன் வச்சிட்டு இருக்காளே அவனும் குழியில விழுவான். ஆக ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கையை பிடிச்சுக்கிட்டு குழியில இறங்கின கதைதான் அப்படின்னு திருமூலர் எப்போ சொல்லிட்டு போயிட்டார். குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார். அப்போ ஒரு நல்ல குரு நம்மளோட அஞ்ஞானத்தை, நமக்குள்ள ஏற்கப்பட்டதான யான் எனது என்கிற எண்ணத்தை, நம்முடைய மமகாரத்தையும் அகங்காரத்தையும் போக்கி என்ன தீய குணங்கள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறதோ அதையெல்லாம் விளக்கி நம்மை வழிநடத்தி கொண்டு செல்லுகிற தகுதியுடையவர்களைத்தான் மெய்யான குருக்கள் ஞானிகள் என்று சொல்லுவோம். பரமாச்சாரியாருக்கும் திருமூலர் பாடியது போல இருக்கிற ஒரு அழகான மந்திரம் திருமந்திரம். அந்த திருமந்திரம் சொல்லுகிறது, தெளிவு குருவின் திருமேனி காண்டல். அவரோட திருவுருவத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாலே உனக்கு தெளிவு கிடைக்கும் சொல்ற. ஒரு சரியான குருநாதருடைய குருவினுடைய திருமேனியை தர்சனம் பண்ணி கொண்டிருந்தாலேயே பார்த்துட்டு இருந்தாலேயே உனக்கு தெளிவு கிடைக்கும். அழகா சொல்லிட்டார், தெளிவு குருவின் திருமேனி காண்டல். அப்புறம் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். குருவோட நாமாவை சொல்லிக்கிட்டு இருந்தாலே புண்ணியம் கிடைக்கும், கண்ணால பார்த்துக்கிட்டு இருந்தாலே புண்ணியம் கிடைக்கும். இதுக்கு மேல அவர் சொன்ன வார்த்தையை கேட்கறதுக்கு ஒரு புண்ணியம் இருக்கு. தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். இந்த பூலோகத்துல ஸ்தூல தேகத்தோடு நமக்காக அவர்கள் உலவிக் கொண்டிருக்கும் போது என்னென்ன உபதேசம் பண்ணினார்களோ அது நேரடியா கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்பு பல பேருக்கு கிடைத்திருக்கிறது. அதெல்லாம் கிடைக்காதவங்களுக்கும் இப்போ அவரோட வார்த்தையை கேட்கறதுக்கு உண்டான வகை இருக்கிறது. அது என்ன என்றால், அவர் பேசிய அமுத சொற்களை எல்லாம் அழகா தெய்வத்தின் குரல் என்று எத்தனை வால்யூம் ஆஃப் பெரிய என்சைக்ளோபீடியா, இதுல இல்லாத விஷயமே கிடையாது. அது ஒரு ஸ்பிரிச்சுவல் என்சைக்ளோபீடியா, அத்தனை வால்யூம்ஸ் இருக்கிறது. அதை படிக்கிற போது கூட அவரோட வார்த்தையை நாம் கேட்கிற புண்ணியத்தை அனுபவிக்கலாம். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். அப்புறமா எங்கோ தனியா இருக்கிறோம், வீட்டுல இருக்கிறோம், வேலை செய்கிறோம், கண்ணை மூடினால் அந்த திருவுருவம் நம் கண்களுக்கு முன்னால் அதை கொண்டு வருகிற மன ஒருமை நமக்கு இருந்தால் தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் என்று திருமூலதேவர் சொல்லுகிறார். தெளிவு குருவின் திருமேனி கண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே அப்படின்ட்டார். அந்த திருவுருவை சிந்தித்துக் கொண்டிருந்தாலும் புண்ணியம், அவருடைய வார்த்தைகளை கேட்டாலும் புண்ணியம், அவரோட நாமாவை சொன்னாலும் புண்ணியம், திருமேனியை தரிசனம் செய்தாலும் புண்ணியம் என்று எப்படி பாருங்கள். உண்மையான இப்படிப்பட்ட ஞானிகளுக்கு உண்டான இலக்கணம் என்ன என்பதை திருமூலதேவர் இவ்வளவு அழகாக வரையறை செய்துவிட்டு சென்றிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஜெகத்குருவை தமிழகம் பெற்றிருந்தது என்று நினைத்தால் தமிழகம் செய்த மிகப்பெரிய புண்ணியம் என்று சொல்லுவதை தவிர வேறென்ன இருக்க முடியும் பாருங்க. இந்த மகான்கள் தான் அவதாரம் பண்ணி நமக்கு உபதேசம் செய்கிறார்கள். நாம் எதற்காக பிறந்திருக்கிறோம் என்பதே நமக்கு தெரியாது. நம்ம எதற்காக பிறந்திருக்கிறோம் என்று நமக்கு தெரியுமா? ஆசிரியர்கள் வகுப்பில் கேட்பார்கள், மாணவர்களை பார்த்து என்ன ஆக போகிறாய், அந்த கடைசி ஃபைனல் இயர்ல கேட்பாங்க நீ என்ன ஆக போகிறாய். அப்போ ஒரு குழந்தையும் சொல்லு, நான் டாக்டர் ஆக போறேன், நான் என்ஜினியர் ஆக போறேன், அப்புறமா நான் ஆடிட்டர் ஆக போறேன். இதுதான் சொல்லுவார்கள். லௌகீகத்திலே தொடங்கி லௌகீகத்தில தான் முடித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் நம்முடைய நம்மை நாமே உள்முகமாக திரும்பி பார்த்து கொண்டு நம்ம வாழ்க்கையில ஒரு ஒரு நாள் கடந்து செல்லுகிற போதும் ஒரு அங்குலமாவது ஆன்மீக வாழ்க்கையில முன்னேறி போயிருக்கிறோமா என்று தற்சோதனை செய்து பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை நம் மகான்கள் மட்டும்தான் நமக்கு அறிவுறுத்தினார்கள். உபதேசத்திலே
பெரியவா சொல்லக்கூடிய அபூர்வமான ஒரு வாசகம் இது. தினசரி ஒவ்வொரு நாள் விடியும் போதும், ஒரு நாள் முடியும் போதும் உன்னோட ஆன்மீக முன்னேற்றத்துல ஒரு அங்குலம் முன்னால போயிருக்கமா என்று நம்மை நாமே தற்சோதனை செய்து பார்த்துக்கொள்ளு, ஆத்ம பரிசோதனை பண்ணி பார்த்துக்கொள்ளு. அகம் பிரம்மாஸ்மி என்றார்கள் நம் பெரியோர்கள். உனக்குள்ளேயே பிரம்மம் இருக்கிறது, உனக்குள் பிரம்மம் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது, நீ பிரம்மத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறாய், ஒரு துளியாக இருக்கிறாய் என்கிற உணர்வாகவும் உனக்கு இருக்கிறதா? உன்னை எப்பவாவது நீ திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறாயா? உன்னை அகமுகப்படுத்தி நீ பார்த்ததுண்டா? வெளியரங்கமாக உலகை பார்த்துக் கொண்டிருக்கிறோம், பிரபஞ்சத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம், உள்முகமாக நாம் நம்மை பார்த்துக் கொள்வது மிகவும் குறைவு. அதனால்தான் நாம நம்ம அறியாம ஒரு சின்ன தவறு பண்ணிட்டா கூட, ஏதோ கேர்லெஸ்ஸா நெக்லிஜென்ட்டா ஏதோ ஒன்று பண்ணிட்டோமானா நம்முடைய ஆழ்மனம் சொல்லுகிறது என்னன்னா, இது என்னோட நெக்லிஜென்ஸ்ன்னு எனக்கு தெரியும், ஆனா அதை யாரும் சுட்டி காட்டுறதை நான் விரும்புறது இல்லை. அப்படிதான் நம்ம இருப்போம். அதை யாரும் கண்டுக்காம விட்டுட்டா ரொம்ப சௌகரியமா போச்சுன்னு நினைப்போம். இதுவே இன்னொருத்தருடைய நெக்லிஜென்ஸா இருந்தா அதை சுட்டி காட்டுறதுக்கு நாம தவறவே மாட்டோம். நம்மை உள்முகப்படுத்தி பார்க்கும் போதுதான் நம்ம கிட்ட என்னென்ன குறைகள் இருக்கிறது என்பதை நாம் நம்மை உள்முகப்படுத்தி பார்க்கிற போதுதான் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதை தெரிந்து கொண்ட பிறகுதான் அதை விடுவதற்கு என்ன வழி என்கிற முயற்சியில நாம் ஈடுபட முடியும். இந்த அவ்வளவு அருமையா சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஒரு அங்குலமாவது ஆன்மீக வாழ்க்கையில ஒரு அடி போயிருக்குமா? உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது, 2005 ஒரு 80 லட்சம் ரூபாய் இருந்தது எனக்கு, இப்போ 2015 வரப்போறது, இப்போ பரவாயில்ல ஒரு 2 கோடி 3 கோடி இருக்கு அப்படின்னு சொல்றதுல ஒருத்தர் சந்தோஷப்படுகிறார். அவர் நினைக்கிறார் அதுதான் அவருடைய வளர்ச்சி என்று அவர் நினைக்கிறார். 10 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு சாதாரண வீட்டுல இருந்தேன், இப்ப புதுசா ஒரு வீடு கட்டி சௌகரியமா குடியிருக்கிறேங்கிறாரு. அப்ப அதுதான் அவருடைய வளர்ச்சி என்று நினைக்கிறார். வாழ்க்கையினுடைய பியால் என்றால் இதுதான் என்று நினைக்காதீர்கள் என்பதுதான் மகாபரிவாளின் உபதேசம். வாழ்க்கையின் தொடக்கமும் முடிவும் அதுதான் என்று நினைக்காதீர்கள். வெளியரங்கமாக பார்த்து கொண்டே இருக்கிறோமே, உள்முகமாக நாம் நம்மை பார்த்து கொண்டதுண்டா என்று ஒரு பெரிய அருமையான கேள்வி பிறக்கதான் சொல்லி வைத்தார்கள். ஒரு கணவர் என்று ஒரு உதாரணமா சொல்லுகிறேன். ஒரு கணவர் ரொம்ப நாள மனைவி கேட்டுக்கிட்டே இருந்தா, எனக்கு எங்கேயாவது கல்யாணம் வீடு அங்கெங்க போகும்போது போடுறதுக்கு ஒரு நல்ல நெக்லஸா வாங்கி கொடுங்க அப்படின்னு மனைவி கேட்டுக்கிட்டே 6 வருஷமா கேட்டாலாமா. கடைசியில அந்த அலுவலகத்துல ஒரு பெரிய போனஸ் கொடுத்தாங்க. இந்த கணவர் போய் வாங்கி வந்து கொடுத்து போட்டு பாரு, நல்லா இருக்கான்னா. அந்த அம்மா போட்டு பார்த்தா நல்லா இருக்கு. அப்புறமா அதை போய் எதிர் வீட்டுல அடுத்த வீட்டுல எல்லா வீட்லயும் நல்லா இருக்கா காட்டி அவங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷம். சரி வாங்கி கொடுத்தாச்சுன்னு வேலை முடிஞ்சிச்சு. ஒரு 2 வாரம் கழிஞ்சது. ஆபீஸ்ல இருந்து கணவர் சாயங்கால நேரம் வந்தார். அந்த மனைவி என்ன செஞ்சிட்டு இருந்தா, ரொம்ப சோகமா அழு முஞ்சியா இருக்கா, காஃபியும் கொடுக்கல ஒண்ணும் கொடுக்கல, என்ன இது ஒரு மாதிரியா இருக்க, என்னாச்சுன்னு 10 தடவை கேட்டா. 10 தடவை கேட்ட பிறகு 11வது தடவை சொன்னா, ஒண்ணும் இல்ல, நான் சொன்னா நீங்க திட்டுவீங்க, ஏற்கனவே நான் கவலையில் இருக்கேன், என்னன்னு சொன்னா கூட கொஞ்சம் திட்டுவீங்க, அது இன்னும் சிரமமா தான் சொல்லாம இருக்கேன்னா. இவனுக்கு ரொம்ப கியூரியாசிட்டி கில்ஸ் த கேட் மாதிரி ஆயிடுச்சு. உடனே இவன் திரும்ப திரும்ப சொல்லு சொல்லு, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், ஒன்றும் திட்ட மாட்டேன், சும்மா சொல்லுன்னு இதுக்கே ஒரு 15 நிமிஷம் போராட்டம். அதுக்கப்புறமா அவன் சொன்னான், முன்னாள் அவங்கள்ட்ட கேட்டு கேட்டு கஷ்டப்பட்டு வாங்கினேன் பாருங்க, அந்த நெக்லஸ் வந்து எங்கே போச்சுன்னு தெரியல, அது ஆணும் அப்படி. எல்லா இடத்துலையும் தேடிட்டேன், பீரோ முழுசும் தேடிட்டேன், வீடெல்லாம் தேடிட்டேன், இருக்கிற பேக் எல்லாம் தேடியாச்சு, ஒரு இடத்துலையும் இல்லை. இவ்வளவு பணம் கொடுத்து வாங்கி இப்படி தொலைஞ்சு போச்சேன்னு ரொம்ப கவலையா இருக்கு. நீங்க என்ன சும்மா வாங்கியே தொலைச்சிட்டேன்னு சொன்னா அப்படின்னு போகணும் அழுது குழம்பிட்டு இருந்தா இவன் பேசாம ஒரு நாக்காளியில உட்காந்து ஒண்ணுமே சொல்லல. ஒரு 10 நிமிஷம் இதெல்லாம் சொல்லி முடிச்ச அப்புறமா அவன் சொன்னா, சரி சரி நேரா ஒரு முகத்தை போய் கண்ணாடியில பாரு அப்படின்ட்டா. உடனே இவன் என்னடா கண்ணாடியில் பார்க்க சொல்றானே, அழுமுஞ்சா இருக்குல்ல, அதுதான் பார்க்க சொல்றான் போல இருக்குன்னு போய் பார்த்தா. பார்த்தா அவ தேடிக்கிட்டு இருந்த நெக்லஸ் அவன் கழுத்திலே தான் கிடக்கு. ஏதாவது சொன்னாங்க, கழுத்துல போட்டுக்கிட்டு ஊர்லாம் தேடி எல்லா பேக்கும் தேடியாச்சு, வீடெல்லாம் தேடியாச்சு, கழுத்துல கிடக்கிறதே தெரியாம தேடினாலே. அது மாதிரிதான் நமக்குள்ளே தான் இருக்கு நம்மளோட மனம். ஆனா அதுல என்னென்ன வேண்டாத விஷயங்கள் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்மை அகமுகப்படுத்தி பார்த்தவன். அது வரைக்கும் நாம உள்முகப்படுத்தி பார்க்காத வரைக்கும் நமக்குள்ள என்ன வேண்டாததுலாம் இருக்கு நமக்கு தெரியாது. வேண்டாதது உள்ள இருக்கிற வரைக்கும் வேண்டியது உள்ள போக முடியாது.
வேண்டாததை வெளியே தூக்கி போட்டாதான் வேண்டியதை உள்ள கொண்டு போக முடியும். ஆனா உள்ள வேண்டாதது என்ன இருக்குங்கிறதே நமக்கு தெரியும். ஆதிசங்கர பகவத்பாதர் ரொம்ப அருமையா தன்னுடைய உபதேசத்துல ரொம்ப அழகா சொன்னார், மனிதர்கள் தன்னுடைய தங்களுடைய ஐம்புலன்களின் மூலமாக துய்த்து கொண்டேதான் இருக்கிறார்கள். ஐம்புலங்களின் மூலமாக கண்ணால பார்த்துட்டேதான் இருக்கோம், நாசியால நுகர்ந்து கொண்டேதான் இருக்கிறோம், காதால கேட்டுட்டே இருக்கோம், வாயால சுவைச்சுட்டே இருக்கோம், மெய்யால் உணர்ந்து கொண்டேதான் இருக்கிறோம். ஐம்புலன்களும் வேலை செஞ்சுட்டேதான். ஆனால் இந்த ஐம்புலன்களை நுகர்வதற்காகத்தான் ஐம்புலன்களை இறைவன் கொடுத்திருக்கான். ஆனால் இந்த ஐம்புலன்களால் நுகர்வதற்கும் ஒரு அளவு இருக்கு, அதுவும் ஒரு எல்லையை தாண்ட நிலைமைக்கு வந்தாச்சானா மனுஷன் விலங்குக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் இல்லாம போடும். விலங்குகளுக்கும் பொறிகள் இருக்கிறது, ஆனால் ஐம்பொறிகளை இவ்வளவுதான் பயன்படுத்த வேண்டும் என்று விலங்குகளுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லை. ஆனால் மனிதர்களுக்கு ஐம்பொறிகளை சரியான வகையில் கட்டுப்பாட்டோடு பயன்படுத்துவதற்கு தான் இறைவன் ஒரு அறிவை கொடுத்திருக்கிறார், அது விலங்குகளுக்கு இல்லை. அப்ப மனுஷனும் அதை கட்டுப்பாடு இல்லாம பயன்படுத்தினான், ஆனால் அவருக்கும் விலங்குகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்கிற நிலைமை வந்து சேர்ந்து. இது ஆதிசங்கர் பகவத்பாதர் ரொம்ப அழகா சொன்னார். தோட்டத்துல வந்து அழகான மலர்கள் மலர்ந்திருக்கு, அந்த மலர்கள் அழகா தேன் நிரம்பி இருக்கு, அந்த மலர்கள் உள்ள மகரந்த வாசனையினால கவரப்பட்டு எங்கிருந்தோ பறந்து வந்து சேர்ந்து ஒரு வண்டு அந்த மகரந்த வாசனையை நுகர்ந்து 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 கொஞ்சம் நுகர்ந்துட்டு அப்புறமா புறப்பட்டு அடுத்த மலருக்கு போயிட்டுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த வண்டு மலர் மேல வந்து உட்கார்ந்து மகரந்தத்தை நுகர்ந்து நுகர்ந்து அதை விட்டு போறதுக்கே விருப்பப்படாமல் அந்த மகரந்தத்தை நுகர்ந்து நுகர்ந்து அதுக்கு மயக்கமே வரும், மயங்குற வரைக்கும் நுகர்ந்து மலருக்குள்ளேயே மயங்கி உள்ள விழுந்து அப்புறமா அந்த மலர் என்ன செய்து பாருங்க, வண்டு மயங்கி உள்ள இருக்கு, அந்த மலர் மூடிக்கும், அப்புறமா அந்த சின்ன பூ பிஞ்சு ஆகும், அப்புறம் காய் ஆகும், அப்புறம் கனி ஆகும், அது வரைக்கும் வண்டு உள்ளேதான் இருக்கும். கடைசியில உங்க வீட்டுல மாம்பழ சீசன்ல நீங்க வாங்கிட்டு வர மாம்பழத்தை கட் பண்ணி பாத்தீங்களான்னா அப்பவும் உள்ள உட்காந்து அதோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அதோட ஒரு அளவா நுகர்ந்துட்டு ஓடினா தப்பிச்சிருக்கலாம், அப்படி இல்லாம அதுக்கு அடிமையானதுனால சிறைப்பட வேண்டிய நிலைமை வண்டுக்கு வருது. ஆறு குளத்துல மீன் பிடிக்கிறவனை பார்த்தா குளத்தங்கரையில ஒரு தூண்டில வச்சுட்டு இப்படி அசையாம செல மாதிரி உட்காந்துருப்பான். அந்த மீன் குளத்துல அழகா உல்லாசமா துள்ளி விளையாடும், இந்த துள்ளி விளையாண்டுட்டு இருக்கிற மீனுக்கு இந்த தூண்டில் மாட்டியிருக்கிற புழு மேல ஆசை, நேரம் ஓடி வந்து தூண்டில் புழுவை சாப்பிட்றதுக்காக வாய் திறக்கும், அந்த முள்ளு குத்திக்கும் மீனோட கழுத்துல, உடனே அது பொட்டிக்குள்ள வந்து விடும். அதோட வாழ்க்கை வாய்ச்சுவைக்கு அடிமையாகி அது உயிரை விட்டுட்டு நாசினால் நுகர்கிற சுவைக்கு அடிமையாகி வண்டு கதை முடிஞ்சு போச்சு. யானை பெரிய காட்டு ராஜா, காட்டுல சுதந்திரமா தெரியுமா, அதை பிடிக்க நினைக்கிற வேட்டுவன் வந்து ஒரு குழியை தோண்டி அந்த குழிக்குள்ள இலை தலைகளை பரப்பி அது மேல ஒரு தட்டியால ஒரு பாயால மூடிட்டானா எதிரில் ஒரு மரத்துல ஒரு பெண்யானையை கட்டி வச்சிருவானா, இந்த காட்டு யானை அங்கிருந்து ஓடி வந்து இந்த பெண்யானையை தொட்டு சுகப்படுறதுக்கு ஆசைப்பட்டு திபுதிபன் ஓடி வந்து குழி இருக்கிறது தெரியாம உள்ள விழுது, தோபகடியும் ஒழுந்தா பிடிச்சிட்டு அது தொடு உணர்ச்சிக்கு அடிமையாகி தன்னோட உயிரை விட்டு விடுகிறது. அது ஆள் பிடிச்சிட்டு போறதுக்கு வகை பண்ணிடுது. அப்புறம் மானை பிடிக்கிறதானா வலையை விரிச்சு கண்ணைய வச்சுட்டு கொம்பு ஊதுவார்களாம், அந்த இசையை கேட்டு கேட்டு மயங்கி அந்த திசையிலே போய் மான் அந்த கண்ணியில மாட்டிக்கும். இப்ப காதால கேட்கறதுக்கு ஆசைப்பட்டு இசைக்கு அடிமையாகி செவியினால கிடைக்கிற சுகத்துக்கு அடிமையாகி மான் மாட்டிக்குச்சு. இந்த மாதிரி ஒரு நல்ல வெளிச்சமான வழக்கா இருந்தா விட்டில் பூச்சி ஓடி வந்து இதையே சுத்தி சுத்தி பார்க்க இப்படி பறந்துட்டு ஓடிட்டுனா ஒண்ணும் இல்லை, அது மேலேயே பறந்து பறந்து அதுலயே அடிபட்டு அதுக்கு கீழே சிறகு முறிஞ்சு விழுந்து கிடக்கும். கண்ணால் கிடைக்கிற காட்சி இன்பத்துக்கு அடிமையாகி விட்டில், நாசியால கிடைக்கிற நுகர் உணர்வுக்கு அடிமையாகி வண்டு, வாய்ச்சுவைக்கு அடிமையாகி மீன், தொடு உணர்வுக்கு அடிமையாகி யானை, தானால கேட்கிற செவி இன்பத்துக்கு அடிமையாகி மான், இவைகள்லாம் விலங்குகள், அதனால விட்டுல. ஆனா மனுஷனும் இது மாதிரி பொறிப்புலன்களை கட்டுக்குள் வைக்க தெரியாமல் கண்ணோ காதோ மூக்கோ வாயோ அளவுக்கு அதிகமாக ஐம்புலன்களை தொழிற்படுத்துகிற நிலைக்கு வந்தால், வரம்பு மீறி தொழிற்படுத்துகிற நிலைமைக்கு வந்தால் பொறிப்புலன்களும் கட்டு போகும். அதுக்கு மேல அதை இயக்குகிற ஆற்றலை மனம் இழந்து போய் விடுகிற போது மனத்தினுடைய வளமையும் குறையும். அதனால்தான் எதுவானாலும் அதை ஒரு அழகோட வைக்கணும், அழகுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படின்னு சொல்லி வைத்து விட்டாங்க.
ஆதிசங்கர பகவத்பாதர் மிக அருமையாக சொல்கிறார், நம் ஞானிகள் எல்லாம் நமக்கு இதைத்தான் உணர்த்த வந்தார். பொறிப்புலன்களை கட்டுக்குள் வைத்துக் கொண்ட அறிவினால் அதை ஆழ்கிற திறமை நமக்கு வந்தால் நாம் ஆன்மீக வாழ்க்கையில ஒரு அங்குலம், தினமும் ஒரு அங்குலம் முன்னால போகலாம். ஒரு ஆத்ம பரிசோதனை பண்ணி உள்முகமாக நம்ம திரும்பி பார்த்துட்டோமானால் நேற்றைக்கு நாம என்ன தப்பு பண்ணினோமோ, யாரையாவது கோபமா பேசியிருப்போம், கடுமையான சொல்ல பிரயோகம் பண்ணியிருப்போம், ஏதோ பொறாமைப்பட்டிருப்போம், இந்த மாதிரியாக நம்மை உள்முகமாக ஆத்ம பரிசோதனை செய்து பார்க்கும்போது இன்றைக்கு செய்த தவறை நாளைக்கு திரும்ப செய்யக்கூடாது என்கிற ஒரு முடிவுக்கு யாரோட வற்புறுத்தலும் இல்லாம யாரும் கட்டாயப்படுத்தாமே நாமே நம்மை பரிசோதித்துக் கொள்ளுகிற போது இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நோக்கி நாம் செல்வதற்கு ஒரு வாய்ப்பு உண்டா தான் நம்முடைய மகான்கள் உபதேசங்களாக நாம் சொல்லி வைத்தார். நம்மோட முதல் கடமையை சொல்லுகிறார் பரமாச்சாரியார். சொல்லும் போது நம்முடைய முதல் கடமை படைத்தவனாய் இருக்கிற இறைவனை தொழும். பொதுவாக தெய்வ நம்பிக்கை ஒரு பக்கம் அதிகரித்து கொண்டே போனால் இன்னொரு பக்கத்துல உலகாயுதமான குற்றங்கள் குறைந்து கொண்டே வரும். எப்ப நாம இப்ப சொல்றோம் பாருங்க, ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னால மனுஷங்கள்ல நிறைய பேர் தர்மிஷ்டர்களாக தான் இருந்தாங்க, நியாயத்தோடு தான் நடந்தாங்க, அநீதிக்கு பயப்படுவாங்க, மனசாட்சிப்படி நடந்தாங்க. இப்பதான் உலகம் கெட்டு போச்சு அப்படிங்கிறோம்ல, அதுக்கு என்ன காரணம் என்றால் ஒரு 80-70 ஆண்டுகளுக்கு முன்னால நிறைய பேர் தெய்வ நம்பிக்கையோடு இருந்தார்கள், நிறைய பேர் இறை நம்பிக்கையோடு இருந்தார்கள். இறை நம்பிக்கை அதிகமா இருக்கிற ஒரு தேசத்துல குற்றம் குறைவா இருக்கும். இறை நம்பிக்கை அதிகப்படப்பட மனசாட்சி கூர்மையாகும், மனசாட்சி கூர்மையானால் குற்றங்கள் குறைகிற நிலைமை வரும். குற்றங்கள் குறையும் போது சமூகத்துல மக்கள் சௌஜன்யமா இருப்பார்கள், அதிகமாக சமூக தீமைகள் தலைகாட்டாது. இதெல்லாம் சிந்திக்கும் போது எல்லாத்துக்கும் அஸ்திவாரமா இருக்கப்பட்டது இறை நம்பிக்கை. அதனால மனுஷனோட முதல் கடமை இறைவனை வணங்குவதும், படைத்த இறைவனை தொழுவதும், இறைவனை முன்னிறுத்தி நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலையும் அமைத்துக் கொள்வதும் மனிதனுடைய தலையாய கடமைன்னு சொன்னார். நம்ம புராணங்கள்ல படிச்சு பார்த்தோம்னா இது பரமாச்சாரியாருடைய உபதேசத்துல உள்ள விஷயத்தை தான் நான் கற்று உங்களுக்கு சொல்கிறேன். அவர்கள் கேட்கிறார்கள், நம்ம பார்த்து அந்த காலத்துல தெய்வத்தை அடையறதுக்கு புராணங்களை எல்லாம் படிச்சு பாருங்க, பெரிய பெரிய ராஜாக்கள்லாம், பெரிய பெரிய பக்தர்கள்லாம் இறைவனை அடைய வேண்டும் என்கிற விருப்பம் வரும்போது எவ்வளவெல்லாம் சிரமப்பட்டார்கள் என்று படித்து பாருங்கள். நீங்க கிருத்தயுகத்துல திரேதாயுகத்துல எல்லாம் என்ன செய்தார்கள், வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், கௌதமர், இது மாதிரி ஞானிகள் எவ்வளவு ஆண்டுகள் காட்டில் உட்கார்ந்து தபஸ் பண்ணினார்கள், காய்கறி கந்தமூலங்களை சாப்பிட்டாங்க, பஞ்சாக்கினிக்கு நடுவுல இருந்து தபம் பண்ணாங்க, நீர்நிலைகளுக்கு அருகில் இருந்து தபஸ் பண்ணாங்க, காட்டில் உள்ள மிருகங்களை பத்தி கவலைப்படாமல், புலி சிங்கம் கரடி உலவுகிற காலகத்துல இருள் என்றும் பாராமல், ஒளி என்றும் பாராமல், மழை வெயில்னு கவலைப்படாமல் எப்படி தபஸ் பண்ணினார்கள். துருவனோட சரித்திரத்தை படிக்கணுமே, எப்படியெல்லாம் அந்த நாமாவை ஜெபிச்சுட்டு அந்த துருவன் என்கிற குழந்தை எவ்வளோ ஒரு வைராக்கியத்தோட சகல விதமான சுகங்களையும் துறந்து விட்டு பகவானையை தியானம் பண்ணிக்கிட்டு எப்படி இருந்தான். இப்படி எத்தனை பேருடைய வரலாறு, தகப்பனே விரோதியா இருக்கும் போது ஒரு பிரகலாதன் எப்படி இருந்தான், அக்னியில தூக்கி போடும் போது எப்படி இருந்தான், எத்தனை சோதனைகள் அவனுக்கு ஏற்படுத்தப்படும் போது அவன் எவ்வளவு திடசித்தோடு இருந்தான், எவ்வளவெல்லாம் செல்வப்பட்டிருக்கிறார்கள் பெரிய பெரிய மகான்கள், தவமுனிவோர்கள் உடலை வருத்தி கொண்டு கஷ்டப்பட்டு உணவு இல்லாம காற்றை மட்டும் உண்டு கொண்டு தபஸ் பண்ணியிருக்கிறார்கள், சரீரங்களை மட்டும் சாப்பிட்டுட்டு தபஸ் பண்ணியிருக்கிறார்கள், இப்படியெல்லாம் தபசு பண்ணினார்கள். ஆனால் நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த கலிகாலத்துல அந்த காலத்துல ஞானிகள் பண்ணின தபசு மாதிரி இப்ப நாம தபஸ் பண்ணவும் இல்லை, பண்றதுக்கு உண்டான சூழ்நிலையோ மனோநிலையோ நமக்கு இல்லை. ஆண்டாண்டு காலமா சாப்பிடாம காற்றை மட்டும் குடித்து கொண்டு தபஸ் பண்ணாங்களே, அது மாதிரி நம்ம பண்ண முடியுமா? நம்ம காற்றை குடிச்சுட்டு தபஸ் பண்ண வேண்டாம், ஒருவேளை காப்பி குடிக்காம நம்மளால இருக்க முடியாது. ஒருவேளை காப்பி குடிக்கலைன்னா நம்ம உலகமே தலைகீழா திரும்பி போயிடுமே. காலையில 7 மணிக்கு வர வேண்டிய பால்காரர் 8 மணிக்கு வந்துட்டார், அவ்வளவுதான் அந்த வீடு அல்லோக அல்லப்பட்டுக்கும். ஒரு 10 குரல் கேட்கும், இல்லையா இன்னும் காஃபி இல்லையா, இன்னும் காஃபி இல்லையா அப்படின்னு ஒரு 10 குரல் கேட்கும். ஒருவேளை காஃபியை கூட நம்மளால ஃபோர்கோ பண்ண முடியாது, ஒருவேளை சாப்பாட்டை நம்மளால ஃபோர்கோ பண்ண முடியாது. சஷ்டிக்கு 6 நாள் விரதம் அப்படின்னு சொல்லி திருச்செந்தூர்ல வந்து கூட்டம் கூட்டமா பக்தர்கள் இருப்பாங்க. 6 நாள் விரதம், 1 நாள்
அந்த ரெண்டாவது நாள் காலையில 12 மணி ஆகும்போதுதான் விரதம்னா என்னன்னு புரியும். அப்புறம் விரதம் இருக்கிற ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து சொல்லுவார், முழு பட்டினி எல்லாம் கடக்கிறது ரொம்ப கஷ்டம், அப்ப நாம மயங்கி விழுந்துட்டா நம்மால மத்தவங்களுக்கு தான் சிரமம், பேசாம பழம்பால் சாப்பிடலாம்னு ரெண்டாவது நாள் ரிவைஸ் பண்ணிட்டுவாங்க. அப்புறம் மூணாவது நாள் ரெண்டு வேளைக்கு அது மாதிரி சாப்பிடலாம்னு கூட கொஞ்சம் கன்செஷன் வந்துடும், முடியாது நம்மால. அப்புறம் நிறைய பேர் இப்போ அதை பத்திலாம் பேசி பிரயோஜனமே இல்லை. ஏன்னா ஒரு 60% பேர் மாத்திரை போட வேண்டியிருக்கு, பல வேலைக்கு மாத்திரை சாப்பிட வேண்டியது இருக்கு. வெறுமனா ஒண்ணு சாப்பிடாம மாத்திரை சாப்பிட முடியுமா? சாப்பிட்டுட்டு தானே மாத்திரை சாப்பிட முடியும். 60% பேர் வேலை வேலைக்கு மருந்து சாப்பிட வேண்டியது இருக்கிறதுனால இதையெல்லாம் சிந்திக்கிறதுக்கே இப்ப வாய்ப்பு இல்லாம போச்சு. அதனால இப்ப நம்ம சொல்லிடுவோம் என்னன்னா, சாப்பாடு சாப்பிட்டோமோ இல்லையோ மனசுதான் சுத்தமா இருக்கும், நல்லா சாப்பிட்டுட்டு பேசாம நாம சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கோம் அப்படின்னு நம்மளே சொல்லிக்கிறோம் பாருங்க. இதுக்கே அழகா சொல்லிட்டாங்க என்னன்னா, நீ வந்து அடிப்படையானது தெய்வ நம்பிக்கை, இறைவனால்தான் நடக்குது, மனுஷனால காரியம் நடக்கல, எல்லாம் இறைவனால்தான் நடக்கும்ங்கிற திடசித்தம் மனுஷனுக்கு முதல்ல மனசுல இருக்கணும். அந்த காலத்துல எவ்வளவு தபசு பண்ணி இறைவனை அடைய முயற்சி செய்தார்களே, அதெல்லாம் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிற இந்த காலத்துல சாமானியர்களாயிருக்கிற நாம் நாம பண்றதுக்குன்னே நம்ம கடைத்தேற்றத்துக்குன்னே எளிமையான வழியை காட்டினாங்க நம்ம மகான்கள். அதுல ஒரு வழிதான் எளிமையாக தெய்வ நாமாவை ஸ்மரணம் பண்ணி இறைவனை அடைய முயற்சி பண்ணும். வந்து எந்த விதமான சிரமமும் இல்லாம மனசை மட்டும் பரிசுத்தப்படுத்தி கொண்டு தெய்வ நாமாவை ஸ்மரணம் பண்ணுவது இறைவனை அனுபவிப்பதற்கு உண்டான, கலிகால மனிதர்களுக்கு இறைவனை அனுபவிப்பதற்கு உண்டான எளிமையான வழி. இதுக்கு வந்து சாப்பிடாம இருந்து கடிந்த பசுதான் நம்ம பண்ண போறது இல்லை. நாம அவர் சொல்றத எவ்வளவு எளிமையா வைத்து விட்டார்கள் பாருங்கள். அழகா திருஞான சம்பந்தர் பாடினார், வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உணகடல் விடுவேன் அல்லேன், தாழிலன் தடம்புனல் தயங்கு சென்னி போழிடம் அறிவைத்த புண்ணியனே. பாடுறார் திருஞான சம்பந்தர் பெருமான், வாழ்ந்தாலும் இருந்தாலும் போனாலும் வந்தாலும் செத்தாலும் வீழ்ந்தாலும் உன் நாம தான். அவ்வளோ அழகா உண்டிய அருளாளர்கள் பாடினார். சுந்தரமு சுவாமிகள் பாடுறார் அருமையான ஒரு பதிகம். சுந்தரர் பாடினார், வழிக்கு வீழினும் என் திருப்பெயரல்லால் மச்சனான் அறிய மறுமாற்று. தொட்டத்துக்கெல்லாம் முருகா 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 முருகான்னு சொல்லிட்டே இருந்தவர் பெரியவர் எப்பவும் சொல்வார், முருகா 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 முருகா, எல்லாரையும் முருகான் தான் கூப்பிடுவார். முருகா முருகா உட்கார்ந்தாலும் முருகா, எழுபினாலும் முருகா, சாப்பிட்டாலும் முருகா, இப்படி இருந்தார் ஒரு பெரியவர். ஒரு நாள் சாப்பிட்ட இடத்துல வயசாகி போச்சு, சாப்பிட்ட இடத்துல இந்த தட்டிலேயே கையாளுப்பி வச்சுட்டு தூக்கிட்டு போனார் வேலைக்காரன். ஒரு சின்ன பையன் வேலைக்காரன் தூக்கிட்டு போனார், அவன் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக தூக்கிட்டு போயிட்டான், தட்டில் உள்ள தண்ணி கொஞ்சம் கீழே செஞ்சிச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சு இவர் பேப்பர் படிக்கிறதுக்காக இருந்த இடத்த விட்டு எழுந்து டேபிளில் இருக்கிற பேப்பர் எடுக்க போனார். இந்த தரையில் இருந்த தண்ணி இருக்கு இல்லையா, அதில் கால் வழுக்குச்சு. கால் வழுக்கின உடனே நல்ல வேலை விழலை, லேசாக அப்படி வழுக்குச்சு, ஒரு மேசையை பிடிச்சிக்கிட்டார். ஆனால் விழுந்துருவோமோன்னு ஒரு பயம் வந்ததுல உடனே அந்த பெரியவர் சொன்னார், எந்த சனியும் தண்ணியை கொட்டி வச்சுதான் சொல்றாரு பார்த்தீங்களா. தொட்டத்துக்கெல்லாம் முருகா முருகா முருகான்னு சொல்ற அந்த கீழே விழுப்போற நேரம் வந்த உடனே ஒரிஜினாலிட்டி வந்துச்சு. உடனே என்ன சொல்லிட்டாரு, எதையும் யோசிக்காம இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு, தண்ணிய தெரியாம கொட்டினவன். அதுக்கு என்ன அர்த்தம்னா, இவ்வளவுதான் வாயால முருகா முருகா முருகான்னு சொன்னாலும் அவர் புறக்கரணம் தான் சொல்லியிருக்கு, அகக்கரணம் சொல்லல. அகக்கரணத்திலையும் முருகன் இருந்தார்னா வழுக்கி விழும்போதும் முருகான் தான் சொல்லி விழுந்திருப்பார். அதான் சுந்தரர் பாடுற, நான் வழுக்கி விழுந்தாலும் சிவாயனமான் தான் விழுவேன், வழுக்கி விழினும் என் திருப்பெயரெல்லாம் மச்சனான் அறியேன் மறுமாற்றம். சுந்தரர் பாடின அழகான பதிவு, அழுக்கு மெய்கொழு உன் திருவடி அடைந்தேன், அதுவும் நான் படற்பாலதொன்றானால் பிழிக்கை வாரியும் பால் கொள்வரடிகள் பிழைப்பனாகிலும் என் திருவடி பிழையேன், வழுக்கி வீழினும் என் திருப்பெயர் அல்லால் மற்றனால் அறியேன் மறுமாற்றம். கொழுக்கையன் கண்ணுக்கு ஒரு மருந்து உரைகாய் ஒற்றியூர் எனும் ஊரு உரைவோனேன்னு திருவொற்றியூர்ல பாடிய அருமையான பதிகம். அருளாளர்கள் எல்லாம் பாடினாரே, ஞானசமுதர் பாடினார், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாரதமை நன்னறிக்கு உயிப்பதும் வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவதும் நாதன் நாம நமசிவாயுவே. ஞானசமுதர் பாடினார், அஞ்சலிட்டு பாடுறாங்க. திருநாவுக்கரசர் பாடினார், கல்லில் கட்டி கடல்ல ஓட்டாலும் நமசிவாயை காப்பாற்றணும்னு அவர் பாடிட்டார். சொற்றுடை வேதியன்
ஜோதிவானவன் கச்சுளை குட்டியோர் கடலில் பாய்ச்சின் நச்சுளையாவது நமசிவாயவே அப்படின்னு அவர் பாடிட்டார். அழ்வாராதிகள்லாம் நாராயண நாமத்தை பாடினார்கள். திருமங்கை அழ்வார் பாடினார், வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயரிடும் போய் கிடந்து ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். இந்த நாம என்னெல்லாம் கொடுக்கும் பாடிட்டார், குலந்தரும் செல்வந்தரும் அடியார் படுகுயராயின எல்லாம் நிரந்தரம் செய்யும் நீழ்விசும் பருளும் அருளோடு பெருநிலம் அழிக்கும் வளந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் பாட்ட. கலியுகத்துக்குண்டான தலை சிறந்த பக்தி முயற்சியே நம்முடைய ஸ்ரீ ஸ்ரீ பரமாச்சாரியார் காட்டுகிற வழியில் நாம மந்திரத்தை ஜபிப்பதுதான், ஸ்மரணம் பண்ணுவதுதான். நாம மந்திரத்தை ஸ்மரணம் பண்ண 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 இந்த நாமாவை சொல்ல 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 நமக்கு உள்ள இருக்கிற எல்லா தீவிரிகளும் வழியும் பொறுப்படும். திடீர்னு இந்த குளிர் சீசன் மாறி போச்சு, ரொம்ப குளிர்ல ஒருத்தருக்கு லேசா தலைவலி வந்து கொஞ்சம் உடம்புல சூடு வந்து அப்புறம் காய்ச்சல் வந்து அப்புறம் ஆபீஸுக்கு நாலு நாள் லீவ் போட்டு டாக்டர் கிட்ட போய் ரெண்டு இன்ஜெக்ஷன் போட்டு மாத்திரை வாங்கி செக் பண்ணி மருந்தெல்லாம் வாங்கிட்டு வீட்டில் கொண்டாந்து கஞ்சி போட்டு கொடுத்து நாலு நாள் ஆபீஸுக்கு லீவு படுக்க வச்சிருக்காங்க அந்த வீட்டம்மா. முதல்ல காய்ச்சல் கொஞ்சமா இருந்துச்சு, அப்புறம் ஊசி போட்டப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. வேளா வேலைக்கு என்ன வேணுமோ அதை அந்த மனைவி பார்த்து பார்த்து பண்ணுறான், என்ன வேணும் என்ன வேணும் இந்த இருக்கு கஞ்சி இந்த இருக்கு பிரெட் இந்த இருக்கு சாப்பிடுங்க. ஆனால் படுத்துருக்கிறவர் என்ன செய்கிறார், சும்மா படுத்துக்காம ஒன்று ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே கட்டு லோசா. உடனே அவர் சொன்னால், ஏற்கனவே காய்ச்சல் இதில் வேற ஊன்னு சொல்லி ஏன் உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறீங்க, பேசாமல் படுத்துக்க வேண்டியதானேன்னு அவர் சொல்கிறான். அவர் கோபத்தில் சொல்கிறார், உனக்கு ஒரு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விடவே இல்லை ஓன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே. அப்புறமா காய்ச்சல்லாம் சௌகரியமாக போன பிறகு அதான் மருந்து கொடுத்தாச்சு, பிரெட்டு கொடுத்தாச்சு, கஞ்சி கொடுத்தாச்சு, மாத்திரை கொடுத்தாச்சு, லீவும் போட்டாச்சு அப்படின்னு ஊன்னு வேண்டியிருக்கு. இப்படியே மூணு நாள் இப்படி சத்தம் போட்டுகிட்டே இருந்தீங்களேன்னு அந்த மனைவி கேட்டான். அதுக்கு அந்த கணவர் சொன்னார், ஊசி போட்டாச்சு மாத்திரையெல்லாம் சாப்பிட்டாச்சு, ஆனால் சும்மா படுத்துருந்தா ஏதோ காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ ஊன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏதோ காய்ச்சல் வெளியே போன மாதிரி இருக்கான். இந்த ஊன்னு சொல்ல சொல்ல அந்த உள்ளே இருக்கிற காய்ச்சல் வெளியே போன மாதிரி இருக்கான். நமக்கும் எல்லாருக்கும் காய்ச்சல் இருக்கு, உள் காய்ச்சல். அது என்ன காய்ச்சல், அதுதான் அஞ்ஞான காய்ச்சல் நமக்குள்ள இருக்கு. அது கரைஞ்சு வெளியே போகணும்னா அவர் காய்ச்சல்காரர் சொன்னார் இல்ல, அப்படி சொல்லாம நமக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தோட நாமாவை சொல்லிட்டு இந்த நாம அவர் சொல்ல சொல்ல உள்ள இருக்கு பாருங்கள் அஞ்ஞான காய்ச்சல் இருக்கேன். இந்த காய்ச்சல் தன்னால அப்படியே குறைஞ்சு 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 வெளியப்படும். இதுதான் ரொம்ப அழகா ஒருத்தர் கேட்கிறார், நேரா போய் பெரியவாகிட்ட ஒருத்தர் கேட்கிறார், இந்த நாமாவை சொன்ன உடனே மட்டும் நம்ம கஷ்டம்லாம் எல்லாம் தீந்துருமா, இந்த நாமாவை சொன்ன உடனே எல்லாம் சரியா போயிடுமா அப்படின்னு ஒருத்தர் போய் கேட்கிறார் சந்தேகம். இந்த சொன்ன உடனே எல்லாம் சரியாயிடுமா அப்புறம் அந்த ஞானிகள் மகான்களுக்கெல்லாம் அந்த நாமாவை சொல்லி இப்படி எல்லாம் இருந்து கஷ்டங்கள்ல இருந்து விடுபட்டு இருக்கிறார்கள். இவ்வளவு உதாரணங்கள்லாம் இப்ப கேட்கிறார், இந்த நாமாவை சொன்ன உடனே இவ்வளவு பெரிய மாற்றம் வந்துருமா அப்படின்னு. உடலளவுல மாற்றம் வருமா நாமாவை சொன்னா, உலகளவில் மாற்றம் வருமா, உலகளவுலையும் மாற்றம் வரும். எல்லா நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸும் போய் எல்லா பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸாக இருக்கும். நாம அதை சொன்னால் எல்லாம் அந்த ஒலி அலைகள், அந்த ஒலி அலைகளால் நல்ல ஒலி அலைகளால் உலகம் நிரம்பும் போது மனித சிந்தனையில் இருக்கிற தேவையில்லாத விஷயங்கள்லாம் வெளியே போய் நல்லதை சிந்திக்க ஆரம்பிப்பான் மனுஷன். உடலளவில் மாற்றம் வருமா, மந்திரம் சொன்னால் உடலளவுலையும் மாற்றம் வரும். அது எப்படி உடல் அளவுல மாற்றம் வரும், ஒரு பக்தன் சொல்லும் போது உருகி சொல்றா கண்ணுல கண்ணீர் வருது, யார் சொன்னாலும் மாற்றம் வருமான, கண்டிப்பா அந்த அக்ஷரங்களின் தொகுப்பு தானே இந்த மந்திரங்கள், அதை சொன்னா கண்டிப்பா மாற்றம் வருதாச்சு. இந்த மாதிரி கேள்வி கேட்கறவனுக்கு புரிய வைக்கணும் இல்ல, புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப அழகா சொல்லி வச்சாங்க. என்னன்னா, ஒருத்தன் கடுமையான பசி, சரியான பசியில இருந்தா ஒருத்தன் சாப்பாடு எதுவும் கொண்டு போகாம மனைவியோட சண்டை போட்டுக்கிட்டு அந்த அம்மா சண்டை போட்டதுனால சமைக்கல, இவன் வந்து சாப்பிடாம மத்தியான சாப்பாடு கையில் எடுத்துக்காம ஆஃபீஸுக்கு போயிட்டான். இது பல நாள் உங்கள் வீட்டில் நடக்கும் போட்டுருக்கு. சாப்பிட வரியாக ஒரு நண்பன் கூப்பிடுறாரு, மத்தியானம் 1:30 மணி லஞ்ச் இன்டர்வல், சாப்பிட வரியா போகுமான்னா
இவன் சொன்னா நான் சாப்பிட வரல நீ போய் சாப்பிடுனா ஏன்பாருனா வழக்கம் போல என்ன உங்க வீட்டுல சண்டையா ஒண்ணும் சமைக்கலையா நண்பர் இல்லையா இவன் சொன்னா காலையிலயும் சாப்பிடாம தான் வந்தேன் மத்தியானமும் ஒண்ணு எடுத்துட்டு வரல அவளும் ஒண்ணும் சமைச்சிருக்க மாட்டா அப்படின்னு ஏதோ சண்டை ரெண்டு பேருக்கு இடையில கணக்கு பணம் கணக்கு பார்த்ததுல ஏதோ சண்டை வந்துச்சு அதுக்கு அந்த நண்பன் சொன்னா அதுக்காக நீ சாப்பிடாம இருக்கணுமாடா நான் தான் வழக்கமா ரெண்டு ஆள் சாப்பாடு கொண்டு வருவேனே சாப்பாடு இருக்குவா நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு அந்த நண்பன் இவனை கூப்பிடான் இவன் அவங்கிட்ட கேட்டா நல்ல சித்திர மாச கோட வெயில் இவன் கேட்டா அவங்கிட்ட என்ன வச்சிருக்க சாப்பிட அப்படின்னு கேட்கறான் இவன் காலையிலேயே சாப்பிடல பசி முந்தின நாள் ராத்திரியே சண்டை ஆரம்பிச்சுட்டு அதனால நைட்டும் சாப்பிடல இப்ப அகோர பசியில என்ன வச்சிருக்க சாப்பிடன்னு அவன் சொன்னா நல்ல வெயில் காலம் பத்தியா அதனால நல்லா கட்டி தயிர் போட்டு பிசைஞ்சு ஒரு அழகான தயிர் சாதம் அதுக்கு தொட்டு சாப்பிட மாங்காய் ஊறுகா இந்த தவிர வேண்ட என்ன வேணுவா போகணும் இத சொன்ன உடனே இந்த பசியோட இருக்கான் பாத்தீங்களா அவன் சொல்லிட்டேனே ஊறுகான்னு சொன்ன உடனே மாங்காய் ஊறுகா அப்படின்னா அதை கேட்ட உடனே இந்த பசியா இருக்கிறவன் நாட்டுல தண்ணி ஊறுது இந்த ஊறுகாய் சொன்ன உடனே அவன் நாட்டுல தண்ணி ஊறி அவன் சொன்னான் அருமையான ஊறுகா எங்க வீட்டு ஊறுகாய்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த மாங்காய் சீசன்ல அதை போடாம நாங்கள் விட மாட்டோம் அவன் சொல்றா இவ்வளவு இந்த சொல்லிட்டு இருக்கிறவன் நாட்களையும் தண்ணி ஊறுது ஊறுகாயா ஊறுகாயான்னு கேட்டுக்கிட்டு இருக்க பாருங்க இவன் நாட்களையும் தண்ணி ஊட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசுற இந்த கான்வர்சேஷனை பக்கத்துல இருந்து ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருக்கான் சம்பந்தம் இல்லாத அவனாக்களையும் தண்ணி ஊறு அது கேவலம் ஊறுகாய் என்கிற ஒரு நாளெழுத்து சொல்ல சொல்ல உடனே இப்ப சொல்லிட்டு இருக்கிற ஏ நாட்களையும் தண்ணி ஊறு கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்க நாட்களையும் தண்ணி ஊறு இப்படிப்பட்ட ஒரு ரசாயன மாற்றம் இந்த நாளெழுத்து சொன்ன உடனே நம்ம நாட்கள தண்ணி ஊறுதே அப்ப அபூர்வமான நமசிவாய என்கிற அஞ்செழுத்து சொல்லும் போது நம்ம உடல் அளவுல எப்படி மாற்றம் ஏற்படாம இருக்கும் நாராயணாய நம்ம எட்டு எழுத்து சொல்லும் போது எப்படி மாற்றம் வராம இருக்கும் முருகான மூணு எழுத்து சொல்லும் போது எப்படி மாற்றம் வராம இருக்கும் ஊருகான ஒரு நாலு எழுத்து சொல்லும் போதே நாக்கு தண்ணி ஊடுறத நாம பார்த்துட்டு இருக்கோமே வார்த்தைகளுக்கு எவ்வளவு வலிவும் பொலிவும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளாமலா இருக்கிறோம் எளிமையான வழி நமக்கு காட்டினாங்க நம்ம மேல உண்டான அதீதமான அக்கறையினால காட்டப்பட்ட வழிதான் தெய்வநாமாவை ஸ்மரணம் பண்ணுவது இந்த கலிகாலத்துல நாம இறைவனை அடைவதற்கான எளிமையான வழி தெய்வநாமாவை ஸ்மரணம் பண்ணுவது இறை நம்பிக்கையோடு இருக்கிறது இந்த வழிபாட்டுக்கு அடுத்து வரதான் பாருங்கள் என்னன்னா தொண்டு ஒரு வாரத்துல பரமாச்சாரியாருடைய அருள்முறையை படியுங்க ஒரு வாரம் முடிஞ்ச உடனே இந்த வாரத்துல அரை மணி நேரம் நான் ஏதாவது தொண்டு செஞ்சிருக்கேனான்னு யோசிச்சு பாருங்க ஒரு அரை மணி நேரம் ஏதாவது தொண்டு செய்திருக்கிறேனா என்று சிந்தித்து பாருங்கள் நீங்க எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ அந்த இடத்தையே உங்கள் சேவைக்கான களமாக மாற்றிக்கொண்டு ஒரு அரை மணி நேரம் நாம குடியிருக்கிற இடத்துல உள்ள கோவில்ல இருக்கிற தூசுகளை துடைக்கிற வேலையை செய்தாலோ அங்க இருக்கிற விளக்குகளை சுத்தப்படுத்தி கொடுத்தாலோ அங்க வர சேவார்த்திகளுக்கு வழிகாட்டி உபகாரம் பண்ணாலோ இது மாதிரி சின்ன சின்ன சேவைகளை செய்தாவது ஒரு அரை மணி நேரத்தை ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் 7 நாளைக்கு எத்தனை மணி நேரம் இருக்கு அட் அவர் டிஸ்போசல் அந்த 7 நாள்ல ஒரு அரை மணி நேரமாவது இறை சேவைக்கு பொது சேவைக்கு உங்களால் பயன்படுத்த முடியுமா என்று பாருங்கள் எவ்வளவு அழகான சொல்லியிருக்கிறார்கள் பாருங்க நம்ம கோயிலுக்கு போகும்போதெல்லாம் நான் நினைப்பேன் அரை மணி நேரம் சர்வீஸ் பண்ண சொல்றாங்க முதல்ல இந்த கோவில்களுக்குள்ள போய் தெய்வத்தை வணங்க போகும்போது நாம எப்படி நம்ம கண்டக்ட் பண்ணிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டாலே மத்தவங்களுக்கு பெரிய உபகாரம் உள்ள போய் கோவில்ல அனாச்சாரமா சத்தம் போட்டு பேசாமே நாம அந்த கோவில்ல போய் இருக்கிற தூண்ல எல்லாம் எண்ணெய தடவாம சாண்ட்லாஸ்ட் பண்றதுக்கு ஒவ்வொரு கோயில்லையும் எத்தனை லட்சங்களை செலவழிச்சு என்ன கட்டப்படுகிறார்கள் பாருங்கள் சாண்ட்லாஸ்ட் பண்ணி ஒரு கோவில் கும்பாபிஷேகம் வரப்போகுதானா இந்த தூண்களை எல்லாம் சாண்ட்லாஸ்ட் பண்றதுக்கு படுற பாடு பெரிய பாடு இந்த தூண்ல இருப்பதெல்லாம் சிற்பங்கள் சன்னதிக்குள் இருக்கிறதுதான் தெய்வ திருவுருவங்கள் அங்கே அங்க பிரதிஷ்டை பண்ணி தெய்வத்தை சிலாவடிவத்தில் வச்சிருக்காங்க நாம வணங்கிறதுக்கு அங்குதான் தெய்வங்கள் எழுதி கொண்டிருக்கிறது தூண்ல அழகுக்காக வடிச்சிருக்காங்க சிற்பத்தை இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லாம தூண்ல இருக்கிறதுல போய் எண்ணெயை தடவி அந்த பக்கத்திலேயே ஒரு விளக்கை ஏற்றி வச்சு ஒருத்தர் ஏற்றி வச்ச உடனே வாரங்கள்லாம் தூண் முன்னால விளக்கை ஏற்றி அந்த பக்கமா நடந்து போற வயசானவங்க காலில் இந்த எண்ணெய் பட்டு எவ்வளவு கைங்கரியம் பார்த்தீங்களா கோயில்ல வந்து இதெல்லாம் தூய்மை செய்ய வேண்டிய கடமையில் இருக்கிற மனிதர்கள்
திருக்கோவில் தங்களால் ஒரு துளி அளவு கூட மாசுபடக்கூடாதுன்னு நினைக்கணும். ஒரு துளி கூட தங்களால திருக்கோவில் மாசுபடக்கூடாது அப்படி நினைக்கிற மனோபாவம் உடையவர்களாக எவ்வளவு சிரமப்பட்டு இவ்வளவு பெரிய கோவில்களை கட்டி உருவாக்கி இருக்கிறார். இங்க தெய்வத்தின் குரல்ல படித்து பாருங்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் இவ்வளவு பெரிய கோவில்களை உருவாக்குவதற்கு. பட்ட பாடு கொஞ்சம் நிஜமே இல்லை. செல்வந்தர்கள், பணக்காரர்கள், அரசர்கள், மன்னர்கள், ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல, சாமானிய மனிதர்களும் எவ்வளவோ பங்களிப்பு செஞ்சுதான் இவ்வளவு பெரிய கோயிலை கட்டிட்டாங்க. தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில போய் பாக்குறமே அந்த நந்தியை 100 தடவை பார்த்தாலும் பார்த்த திருப்தியே நமக்கு இருக்காது. இன்னும் பார்த்துட்டே இருக்கலாம். கார்த்திய சோமவாரத்துக்கு சுவாமிக்கு அபிஷேகம் பண்றாரு சிவலிங்க எதிரி ஏணி போட்டு ஏறி இந்த அபிஷேகம் பண்ற காட்சியை பார்த்தா அப்படி இருக்கிறத பார்க்கறதுக்கு எவ்வளோ அபூர்வமா. இந்த கோவில எப்படி கட்டியிருப்பான்னு பாருங்க. இந்த ராஜா சோழ நாட்டுல இன்னும் யோசிச்சு பாத்தீங்களா, சோழ நாடு சோறுடை. அதனால சோழ நாட்டுல வயல் தான் இருக்கு, மலை கிடையாது. சோழ நாட்டுல மலைக்கு எங்க போகணும், பாண்டிய நாட்டுக்கு வரணும் இல்லையானா சேர நாட்டுக்கு போகணும். சோழ நாட்டுல மலையெல்லாம் கிடையாது. ஆனா இவ்வளோ பெரிய கல்களை சேர நாட்டுல இருந்தும் பாண்டிய நாட்டுல இருந்தும் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இல்லாத ஒரு காலத்துல ஒரு ராஜா கொண்டாந்து சேர்த்திருக்கானே, அதுவே எவ்வளோ பெரிய வேலை. அது டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இல்லாத ஒரு காலத்துல இவ்வளத்தையும் கொண்டு வந்து இப்போ ராட்சச வாகனங்கள்லாம் வந்துச்சு, இப்ப கொண்டு வருவார்கள் ட்ரெயின்ல தூக்கி வச்சு இப்ப கொண்டு போயிடலாம். அந்த காலத்துல இவ்வளோ பெரிய கற்களை கொண்டு வந்து இந்த கோயிலை கட்டியிருக்கானே, எவ்வளோ பெரிய வேலை நினைச்சே நம்மால பார்க்க முடியாது. அவ்வளவு தூரம் அதுக்குள்ள நுழைஞ்சு அதை எப்படி அந்த திருக்கோயிலை உருவாக்குவது என்று அதுக்குள்ள நுழைஞ்சு பார்த்து முயற்சி பண்ணி அவ்வளவோ பெரிய திருக்கோயிலை இவ்வளவு அழகாக கட்டி உயர்த்தி இருக்கிறார். எவ்வளவு அழகான ஒரு திருக்கோயில் தஞ்சை பெருவுடையார் திருக்கோயில், அவ்வளவு அபூர்வமான ஒரு திருக்கோயில் பிரகதீஸ்வரர் திருக்கோயில். இன்னைக்கும் அது பார்க்கிறவங்களுக்கெல்லாம் காண்பவர்களுக்கெல்லாம் ஒரு அதிசயத்தை வழங்கக்கூடிய விதமாக அமைந்திருக்கிற ஒரு திருக்கோயில். அப்புறம் முதலாம் ராஜேந்திரன் என்று சொல்லி ஒரு மன்னன் இருந்தார். வழி வழியாக இப்படித்தான் இந்த திருக்கோயில்களை எல்லாம் கட்டி உருவாக்கினார்கள். அந்த கோவில் வரலாற்றில நாம் அறிந்து கொள்ளாத விஷயங்களை எல்லாம் நமக்கு எழுதி காட்டி, நமக்கு சொல்லி காட்டி, நம்மை பரவசத்தில் ஆழ்த்தி இருக்கிறார்கள். மகாபெரியவா எழுதும் போது அந்த கோயிலை பத்தி யாருக்கும் தெரியாத செய்தி எழுதினாங்க. அந்த கோயில் நீங்க போனா பார்த்துருப்பீங்க, பெரிய சிவலிங்கமா இருக்கும். அது பெரிய கோயில் இல்லையா, அந்த சிவலிங்கத்துக்கு மேல இருக்கிற விதானம் ஒரு சிற்பியோட கைவேலை எல்லாம் காட்டி அவ்வளவு அழகான சிற்ப வேலைப்பாடுகளோடு கூடிய ஒரு விதானம் இருக்கு அந்த சுவாமியோட அருள்வ திருமேனியான சிவலிங்கத்துக்கு மேல. இதை பத்தி மகாபெரியவாருடைய உபதேசத்துல அவங்க எழுதுறாங்க என்னன்னா, இந்த ராஜராஜ சோழனுக்கு இவ்வளவு பெரிய கோயில கட்டியிருக்கான், தஞ்சை பெருவுடையார் கோயில் அப்படின்னு அவ்வளோ பெரிய கோயில ராஜராஜ சோழன் கட்டினான். அந்த கோயில கட்டிட்டு இருக்கும் போது எத்தனை சிற்பிகள் வேலை செஞ்சிருப்பாங்க, ஆயிரக்கணக்கான சிற்பிகள் வேலை செஞ்சிருப்பாங்க. இந்த படத்துல கூட காட்டுவாங்க, ஒரு சிற்பி உட்கார்ந்து இப்படியே செதுக்கிட்டு இருப்பான். இந்த ராஜராஜ சோழன் ராஜா போய் வெத்தலையை மடிச்சு இப்படி கொடுப்பார், அவன் கவனம் தப்பிடப்படாது. அப்படிலாம் அந்த சிற்பிகளுக்கு பாலும் பழமுமா கொடுத்து அந்த கோயில கட்டுற வரைக்கும் அத்தனை கைவண்ணத்தையும் அந்த திருக்கோயிலில் காட்டினார்கள் அந்த சிற்பிகள். ராஜா அவங்களுக்கு மானியம் கொடுத்தார், பணம் கொடுத்தார், உணவு கொடுத்தார், பராமரிச்சார், எல்லாம் பண்ணினார். ஆனால் வெயிலிலும் மழையிலும் அந்த சிற்பிகள் உட்கார்ந்து ஆகாசத்துக்கு கீழே இந்த சிற்ப வேலைப்பாடுகளை செஞ்சிட்டு இருக்கும் போது, கடுமையான வெயில் காலமாக இருக்கும் போது அவங்களுக்கு தேவைப்பட்டது என்னன்னா, அந்த வெயில்ல வேலை செய்யறவங்களுக்கு நல்ல குளிர்ந்த ஜலம், நல்ல வெயிலுக்கு யாராவது கொஞ்சம் நல்ல குளிர்ந்த தண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு அந்த சிற்பிகள் தாகம் அப்படி எடுக்குது அந்த வெயில்ல. அப்ப அங்க ஒரு வயசான பாட்டி, அந்த பாட்டி வந்தி கழுவி மாதிரி உற்றார் உறவினர் யாரும் இல்லாத ஒரு பாட்டி. அந்த பாட்டி பார்த்தா இந்த கோயில கட்டுறாங்க இவ்வளவு முயற்சி பண்ணி இதுக்கு நம்ம ஒரு தைங்கரியும் பண்ண முடியாது, பேசாம இந்த தாகத்துல தவிக்கிற சிற்பிகளுக்கு நல்ல தண்ணீராவது கொண்டு கொடுப்போம்னு சொல்லி ஒரு 6-7 பானை வச்சு அழகான சுத்தமான மண்பானையில காவிரி தண்ணீரை விட்டு வச்சு அதுல வெற்றி வேறு விளாமிச்ச வேறும் போட்டு அந்த தண்ணி நல்லா சில்லீர்னு குளிர்ந்து இருக்குமா, அந்த பாட்டி தினமும் அந்த கைங்கரியத்தை குறைய குறைய அந்த தண்ணியை நிரப்பிட்டே இருப்பான். இந்த கோவில் வேலை முடிகிற வரைக்கும் இந்த சிற்பிகள்லாம் இந்த தாகம் எடுக்கும் போதெல்லாம் அந்த தண்ணியை தான் குடிச்சாங்க. தொடர்ந்து இந்த கைங்கரியத்தை அந்த பாட்டி பண்ணாலும் அப்ப அதுல உள்ள அந்த தலைமை சிற்பி நினைச்சாரா, பாட்டிக்கு ஒரு சௌகரிய வசதி ஒன்றும் இல்லை ஆதரிக்கிறதுக்கு ஆள் இல்லை,
ஆனால் இந்த கைங்கரியத்தை இவ்வளோ தொடர்ந்து இந்த பாட்டி பண்ணியிருக்காளே அப்படின்னு சொல்லி அந்த சிற்பி இந்த பாட்டிக்கு ஏதாவது ஒரு பிரதி உபகாரம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தார். என்ன பிரதி உபகாரம் பண்றதுன்னா, பக்கத்துல தான் இருந்துதான் இந்த மூதாட்டியோட வீடு. அவ வீட்டு வாசல்ல ஒரு பெரிய வட்டமான ஒரு பெரிய கல் இருந்துச்சான். அந்த கல்லை சோதனை பண்ணி பார்த்தா ரொம்ப தரமான கல். அந்த கல்லை எடுத்துட்டு போய் அந்த பாட்டிகிட்ட கேட்டு அந்த பெரிய கல்லை கொண்டு போய் சேர்த்து அந்த தலைமை சிற்பி தன்னோட கைத்திறமை எல்லாம் அந்த கல்லுல காட்டு. அந்த கல்லுல அவ்வளோ வேலைப்பாடு பண்ணி அவ்வளோ பெரிய கல்லை பிரம்மந்திர கல் என்று அழைக்கக்கூடிய விதமாக அவ்வளோ பெரிய கல்லை தஞ்சை பெருவுடையார் பிரகதீஸ்வரராக சிவலிங்க திருமேனியோடு எழுந்தருளி இருக்கிற கற்பகிரகத்தில் சிவலிங்கத்துக்கு மேலே உடை போல் அந்த கல்லை அமைச்சு அதுக்கு கீழே தான் சுவாமி இருக்கிறார். அந்த கோவில் இப்படி தலைமையான ஒரு இடத்துல போய் அந்த கல்லில் எல்லா கைவேலையும் காட்டி அந்த இடத்துல வச்சிட்டார். அந்த பாட்டிக்கு அது நன்றி கடனா இருக்கட்டும். ராஜராஜன் அவ்வளோ பெரிய கோயில கட்டினா, கும்பாபிஷேகம் பண்ணினா, தென்னிந்தியாவிலே மிகப்பெரிய கோயில்னு ஒரு பேர் எடுத்துச்சு அந்த கோயில். எல்லாரும் பாராட்டினாங்க. திருமுறை கண்ட சோழனான ராஜராஜனை பாராட்டாதவங்க கிடையாது. ஆனா ராஜராஜ சோழன் நினைச்சானா, எல்லாரும் பாராட்டி பட்டம்லாம் கொடுத்து புகழ்றாங்க, ஆனா இவ்வளவு பெரிய கோயில கட்டி சுவாமிய உள்ள எழுந்திருந்து பண்ணிருக்கேனே, அந்த கோவில்ல எழுந்திருந்து இருக்கிற சுவாமி வந்து மகிழ்ச்சியா அந்த கோவில்ல நீ கட்டின கோவில்ல நான் ஆனந்தமா எழுந்திருக்கேன்னு சொல்லணுமே நம்ம கிட்ட, இன்னைக்கு வரைக்கும் அப்படி ஒண்ணும் செய்தி இல்லையே அப்படின்னு கவலையோட ராஜராஜன் தூங்கிட்டு இருந்தானா. அன்றைக்கு இரவு ஈசனே ராஜராஜ கனவுல போயிட்ட. கனவுல போனா ராஜராஜனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்ப கேட்டான், சுவாமி ஏதோ எழியே ஒரு சின்ன காணிக்கைய கோயிலா அமைச்சிருக்கேன். அப்போ சிவனார் சொன்னாரா, ராஜராஜா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, நான் பாட்டி நிழல்ல பரம சௌக்கியமா இருக்கேன். அவ்வளவுதான், ராஜாவுக்கு தூக்கமே போச்சு, அதோட காட்சி மறைஞ்சு போச்சு. அவர் சொல்லிட்டு போனது பாட்டி நிழல்ல பரம சௌக்கியமா இருக்கிறேன் அப்படின்னு அவர் விட்டார். இவர் பார்த்தார் காலையில பொழுது முடிஞ்சா வேத விற்பனர்களே எல்லாம் கூப்பிட்டு பாட்டி நிழல்ல பரம சௌக்கியமா இருக்கிறேன், இதுக்கு என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் எல்லாரையும் கேட்டார், ஒருத்தருக்கும் சொல்ல தெரியல. இப்படி பேச்சு அடிபட ஆரம்பிச்ச உடனே ராஜா ஏதோ கனவு கண்டாராம், என்ன அர்த்தம் தெரியல, எல்லாரையும் கேட்டுட்டு இருக்காரு. சரி சரி, இந்த சிற்பிகளையும் கூப்பிட்டு கேட்டா ஏதாவது தெரியுமா பார்க்கலாம். ஆனா சிற்பிகளையெல்லாம் வர சொல்றேன், இந்த இப்படி பாட்டி நிழல்ல பரம சௌக்கியமா இருக்கிறேங்கிறாரு சிவனார், இதுக்கு என்ன அர்த்தம்னா எல்லா சிற்பிகளுக்கும் ஒண்ணும் தெரியல. இந்த தலைமை சிற்பி மட்டும் ஒரு மாதிரியா முடிச்சார். உடனே ராஜா கேட்டார், என்ன நீங்க மட்டும் ஒரு மாதிரியா இருக்கீங்களா, உங்களுக்கு தெரியுமா ஏன் அப்படி சொன்னார். அப்ப அந்த சிற்பி சொன்னார், மகாராஜா தன்னாட்டு காலமா இந்த கோவில்ல வேலை பார்த்துட்டு இருக்கோம், எங்களுக்கு எவ்வளவு சௌகரியம் உண்டோ எல்லாம் நீங்க பண்ணிட்டீங்க, எங்களுக்கு உணவு உடை எல்லாம் உங்களாலதான் கிடைக்குது, நீங்க எங்களை நல்லா ஆதரிச்சிங்க காப்பாத்தினீங்க எல்லாம் பண்ணீங்க, இந்த கோவில் வேலை முடிகிற தருவாயில நான் தான் பார்த்தேன், நாங்க இவ்வளவு கஷ்டமா இந்த வெயில வேலை செய்யும் போது எங்களுக்கு பாலும் பழத்தோட சாப்பாடு கொடுத்தீங்க, ஆனா வெயில வேகும் போது எங்களுக்கு ரொம்ப தேவைப்பட்டது நல்ல குளிர்ந்த தண்ணி தான், ஒண்ணும் இல்லாத வகையில்லாத வந்தி மாதிரி ஒரு பாட்டி நம்ம கோவில் பக்கத்துல வசிக்கிறவ தினமும் ஏழு எட்டு பானையை வச்சு காவிரி ஜலத்தை அதுல விட்டு வச்சு நல்லா மணக்க மணக்க அந்த தண்ணீரை நாங்க குடிக்கிறதுக்கு கைங்கரியம் பண்ணா பல வருஷங்களா ஏதாவது நன்றி பாராட்டணுமே நினைச்சேன். அவ வீட்டு வாசல்ல இருந்த கல்லை வாங்கித்தான் அதுல சிற்ப வேலையெல்லாம் காட்டி சுவாமிக்கு மேல நேர அங்கிருந்துதான் சுவாமி அதுக்கு அடியில்தான் சிவலிங்கமா எழுந்தருள் இருக்கும்படியா பண்ணி அவளுக்கு ஒரு நன்றி கடற்பாடு பண்ணிட்டேன், இது உங்களுக்கு தெரியாம இருக்கும்னு நினைச்சேன், பரமசிவமே வந்து உங்கள்ட்ட சொல்லும்னு நான் நினைக்கல, அந்த பாட்டிக்கு கல்லு அதான் பாட்டி நிழல்ல பரம சௌகரியமா இருக்கேன்னு உங்களுக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. அன்றல்ல இன்றைக்கும் அதே நிழல்ல தான் சுவாமி சௌகரியமா இருக்கிறார். இந்த உபதேசத்தை பண்ணிட்டு பரமாச்சாரியர் பணக்காரங்க தான் சர்வீஸ் பண்ணணும் இல்லை, செல்வந்தர்கள் தான் சர்வீஸ் பண்ணணும் கிடையாது, ராஜாக்கள் தான் கோயில் கட்ட முடியும் கிடையாது, சாமானிய மனிதர்கள் கூட இப்படிப்பட்ட ஆத்மார்த்தமான விஷயத்துக்கு தங்களால் இயன்ற பங்களிப்பை பண்ணும் போது அது இறைவனுடைய சன்னதியில மிகப்பெரிய விஷயமாக மதிக்கப்படுகிறது. மனிதன் தான் இன்னொரு மனிதன் என்ன பொருளை கொடுக்கிறான் என்று பார்த்து எடை போடுவான், ஆனால் இறைவன் தரப்படுகிற பொருளை பார்த்து மனிதர்களை எடை போடுகிறவன் அல்லன். இறைவன் மனிதர்களினுடைய மனதை பார்த்து மனிதர்களை ஆட்கொள்கிறவனை தவிர மனிதர்கள் கொடுக்கிற பொருளை பார்த்து அனுகிரகம் பண்ணுகிறவன் அல்லன். அதனால தான் யாரும் இல்லாத
ஒரு வசதியும் இல்லாத ஒரு வந்திகழி மாதிரி இருந்த ஒரு சாதாரண மூதாட்டியை அவள் வீட்டு முற்றத்து கல்லுக்கு அடியில எழுந்துருளி இருந்து அருள்பாலிக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய திருக்கோயில்களை எப்படியெல்லாம் கட்டினார்கள், எவ்வளவு சிரமப்பட்டு கட்டினார்கள் இந்த கோயில்களை. நான் ஒவ்வொரு கோயிலுக்கும் பின்னாலே இப்படிப்பட்ட பெரிய பெரிய வரலாறுகள் இருக்கு. நான் அழகா உபதேசத்தை நமக்கு சொல்றாங்க, எவ்வளவு அழகா சொல்லுகிறார், நமக்கு சொல்லுகிறார் இப்படிப்பட்ட கோயில்களை. இந்திய தேசத்தில் இருக்கிற மாதிரியான திருக்கோயில்கள் உலகத்தில் எங்கேயும் இல்லை. இவைகளை கட்டுவதற்கு உண்டான சௌகரியமோ வாய்ப்போ நமக்கு இல்லாட்டா கூட கட்டி வைக்கப்பட்ட இந்த கேந்திரங்களை பராமரிக்க வேண்டிய பொறுப்பும் அதை பாதுகாப்பாக பயன்படுத்த வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது என்பதையாவது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று நமக்கு உபதேசம் பண்ணினார். நான் தெய்வ கைங்கரியத்தில் அவ்வளவு ஈடுபாடா இருக்கணும். அப்புறமா கீதையில பகவான் சொன்ன மாதிரி அதான தேவ யஜ்யம்னு சொல்லிட்டார் பார்த்தீங்களா, இறைவனை நினைப்பது, இறைவனை வணங்குவது, நாமஸ்மரணம் பண்ணுவது, திருக்கோயிலை பராமரிப்பது, இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் ஒன்னா சேர்த்தாதான் தேவ யஜ்யம் அப்படின்னு கீதையில சொல்லிட்டார் பகவானே. கீதையில சொன்னார் அது மாதிரி பித்ரு யஜ்யம் அப்படிங்கிறமே எல்லாருக்கும் அடுத்த கடமை ஒண்ணு இருக்கு. அது என்ன கடமை என்றால், நாம் வாழ்கிற காலத்தில் நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கி நமக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு நாம ஒரு தகுதியான நிலையில் சமூகத்தில் வாழ்வதற்கு எல்லா விதமான பரித்தியாகங்களையும் பண்ணிய நம் குடும்பத்தின் மூதாதையர்கள் இந்த உலகத்தை விட்டுவிட்டு மேல் உலகம் சென்று சேர்ந்த பிறகும் அவர்களுக்கு உண்டான திதி தினசங்களை ஒழுங்கா பண்ணி அவர்களை மேலுலகத்தில் உயர்ந்த கதியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையில் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்களது வழித்தோன்றல்களுக்கு கண்டிப்பா இருக்கு. இந்த கடமையை யாரும் இந்த கடமையை மறந்து விட முடியாது. அதை வியாக்யான கர்த்தாக்கள் எழுதும் போது, கீதைக்கு வியாக்யானம் எழுதும் போது இந்த கடமையிலிருந்து யாருக்குமே விதிவிலக்கு இல்லை அப்படின்னு எழுதுறாங்க. திதி தினசங்கள்ல அன்னத்தை தானமா பண்ணி வஸ்திரத்தை தானமா பண்ணி அவங்களுக்கு மேலான கதி கிடைக்கிறதுக்கு அவர்களது வழித்தோன்றல்கள் சிரத்தை எடுக்கிறார்கள். யாருக்குமே விதிகளுக்கு இல்லை அப்படின்னு வியாக்கியான கர்த்தாக்கள் எழுதிட்டாங்க. அப்போ ஒருத்தன் கேள்வி கேட்டா, ஒருத்தர் பிக்ஷை எடுத்து சாப்பிடலாம், அவனுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை, சாப்பாட்டுக்கே அவனுக்கு வழி இல்லை, பிக்ஷை எடுத்து சாப்பிடுறான், ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அவனுக்கே ஒரு நல்ல வஸ்திரம் கிடையாது, யாருக்கிட்டையா தானமா வாங்கித்தான் கட்டிக்கணும். இந்த நிலைமையில இருக்கிறவர் அவன் எப்படி வஸ்திர தானம் கொடுத்து அன்னதானம் கொடுத்து இந்த கடமைகளை அவன் எப்படி பண்ண முடியும்? அப்ப அவனுக்கு விதிவிலக்கு பண்ண வேண்டியதானு கேட்டா அதுவும் கிடையாதுன்னு சொல்லிவிட்டார்கள். அவனுக்கும் விதிவிலக்கு கிடையாது. அவன் என்ன பண்ணணுமா பாருங்கள், சாப்பிட ஒண்ணுமே வழி இல்லையே, நேரா போய் காட்டுல ஏதாவது ஒரு பழ மரம் இருந்தா அந்த மரத்துக்கு அடியில போய் நின்றுட்டு கண்ணை மூடி இந்த மரத்தில் இருக்கிற கனிகள்னா என் மூதாதையர்களுக்காக போய் சேரட்டும் தான் மனசுலயாவது நின்னே. ஒரு பருத்தி செடியவோ ஒரு முள் செடிக்கு பக்கத்துல போய் நின்றுகிட்டாவது இதையே என்னுடைய ஆடையாக பாவித்து, இதையே ஆடையாக பாவித்து மூதாதையர்களுக்காக நான் வஸ்திரதானம் பண்றதா மனசுல நினைத்துக்கொள். அப்படியானால் என்ன பொருள் என்றால், யாருக்குமே விதிவிலக்கு இல்லை. எவ்வளவு பெரிய கைங்கரியமா சொன்னார்கள் என்று எழுதினார். அதையும் ரொம்ப அழகா இந்த பரமாச்சாரியாருடைய உபதேசத்துல தெய்வத்தின் குரல்ல ரொம்ப அழகா எழுதி கொடுத்துட்டாங்க. என்னன்னா, இது வந்து இந்த லோகத்தில் இருக்கிறவர்கள் அவங்கவுங்க பித்ருக்களுக்காக செய்யப்படுகிற இப்படிப்பட்ட தான தர்மங்கள் பித்ருலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மூதாதையர்களுக்கு போய் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி நம்புறது? ரொம்ப பொறுமையா இப்படிப்பட்ட சந்தேகங்களுக்கு கூட அவர்கள் உபதேசத்தில் அவ்வளவு அழகான பதில் சொல்லியிருக்கிறார். நேரடியாகவே கேட்கப்பட்ட கேள்வி பரமாச்சாரியருக்கு, இந்த லோகத்துல வந்து இவன் பண்றான் ஒரு தானம் பண்றான் தர்மம் பண்றான், அந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற மூதாதையர்களும் போய் சேருங்கிறது எப்படி போய் சேரும்? யார் கொண்டு போய் கொடுப்பாங்க? எப்படி போய் சேரும் அப்படின்னு இதுக்கு ரொம்ப பொறுமை வேணும் பதில் சொல்றதுக்கு. ஆனா அவ்வளவு பெரிய மகான் எவ்வளவு பொறுமையா பதில் சொல்லியிருக்காரு பாருங்க, இங்க பண்றது அங்க போய் சேரத்தான் சேரும், அது எப்படி போய் சேரும், யார் கொண்டு போய் கொடுப்பாங்க, எப்படி போய் சேரும்? அப்போ அவர் பதில் சொல்றாரு, இந்த பாரு இங்க பண்ற தானம் அங்க போய் எப்படி சேரும் கேக்குற இல்லையா, அப்ப உனக்கு அது எப்படி போய் சேரும் என்பதை புரிந்து கொள்ற அளவுக்கு உனக்கு ஆத்மார்த்தமான அறிவு குறைச்சலா இருக்கு. அது உனக்கு இருந்துதானா இது எப்படி போய் சேரும் புரியும். இத சொன்னப்புறமா அவன் கூட கொஞ்சம் முழிக்க ஆரம்பிச்சான். உடனே பொறுமையா சொல்றாரு, இருப்பாரு உனக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு கிராமத்து வாசி
பிள்ளைய பட்டணத்துல படிக்க வைக்கிற நாம தான் இப்படி நிலத்தோட போராடி கஷ்டப்படுறோம், பிள்ளையாவது படிச்சு உயர்ந்த ஸ்திதிக்கு வரட்டும்னு படிக்க வச்சார் பட்டணத்துல. அவருக்கு வந்து படிப்பு வாசனை கிடையாது, பையன் ரொம்ப நல்ல பையன், அவன் போகும்போதெல்லாம் அப்பாட்ட பணம் வாங்கிட்டு பீஸ் கட்ட புக்கு வாங்க பணம் வாங்கிட்டு போவான். ஒரு நாள் வந்துட்டு போறவன் பணம் வாங்க மறந்து போயிட்டான். இவருக்கு என்ன செய்யன்னு தெரியல, அங்கிருந்து செய்தி கொடுக்குறான் பணம் வாங்கிட்டு போகணும்னு நினைச்சேன் மறந்து போயிட்டேன், எப்படியாவது பண்ணுங்க பணத்தை அனுப்புறதுக்கு வழி பண்ணுங்க அப்படின்னு பையன் செய்தி சொல்றான். இவருக்கு எப்படி அனுப்புறதுன்னு தெரியாது, இப்ப மணி டிரான்ஸ்ஃபர் அது இதுன்னு இவ்வளவு எளிமையா இருக்கு, அவர் கிராமத்து வாசி ஒன்றும் தெரியல. பகத்து வீட்டு பையனை உங்ககிட்ட பணத்தை கொடுக்குறேன் சரியானாரு. அவன் சொன்னா ஒன்றும் இல்லை, ஒரு தெரு தாண்டிட்டீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ், உங்கள் பையன் அட்ரஸ் இருக்குல்ல கையில் அதை எடுத்துக்கோங்க, பணத்தை எடுத்துக்கோங்க, மணி ஆர்டர் கமிஷனை கையில் எடுங்க, டெலிகிராம் மணி ஆர்டர் கொடுக்க சொல்லுங்க, அடுத்த நிமிஷம் போயிடும், அங்கே போய் விவரத்தையெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் போயிட்டான். அவர் சொன்ன மாதிரி அவன் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த போஸ்ட் ஆஃபீஸில் போய் விவரம் தெரியாதவர் இல்லை, அந்த பையனை படிக்க வச்ச காலத்துலேருந்து கதை பூரா சொல்கிறார். நல்ல வேலை போஸ்ட் மாஸ்டர் ஃப்ரீயாக இருந்தார் கதையெல்லாம் கேட்கறது எல்லாம் கேட்டு இவர் மேலே ஒரு இறக்கத்தில் சரி அவ்வளோதானே உங்களுக்கு கொண்டாங்க அந்த பணத்தை தானே அனுப்பணும் அப்படின்னு சொல்லி தந்தி சார்ஜை வாங்கிட்டு அப்புறமா மணி ஆர்டர் கமிஷனையும் வாங்கிட்டு அட்ரஸை வாங்கி எல்லாம் அவரை ஃபில்லப் பண்ணி எல்லாம் பண்ணிட்டார். கசீதையும் கையில் கொடுத்துட்டார், மீதி பணத்தையும் கொடுத்துட்டார், எல்லாம் போய் சேர்ந்துட்டு கவலைப்படாதீங்க அப்படின்னா இந்த பெரியவர் போய் எல்லாம் முடிச்சாச்சு வேலை. அந்த போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிருந்த ஒரு பெஞ்சில் போய் உட்காந்துட்டார், வீட்டுக்கே போல. ஏன்னா இது எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டு அந்த போஸ்ட் மாஸ்டர் சொன்னாரு கவலைப்படாதீங்க ஒரு மணி நேரத்துல மெட்ராஸுக்கு போயிருக்கிட்டார். இதுதான் அவர் பண்ண தப்பு. இதை கேட்டவொன்னே அந்த பெரியவர் பார்த்தார், இப்ப மணி 11:12 போகுங்கிறாரு, அவ்வளவு வேகமா யார் வந்து கொண்டு போவா, அந்த ஆளை பார்த்துட்டு போவோம்னு உட்காந்துருக்காரு, யார் வந்து அவ்வளவு வேகமா கொண்டு போவா, 12 போயிருக்கிறாரு எப்படி போவோம் 12 அப்படின்னு அந்த போஸ்ட் மாஸ்டர் முன்னாடி ஒரு டிராயர் இருக்கு, அதை எட்டி எட்டி பாக்குறாரு. என்னன்னா இவர் கொடுத்துருவோம் அதுலே தான் இருக்கு, மணி 11:30 பணம் அதிலே தான் கிடக்குது, ஒரு மணி நேரத்தில் போயிட்டு போயிருந்தாரு, நம்ம கொடுத்த பணம் இங்கே தானே இருக்கு, அது எப்படி போகும் அப்படின்னு சந்தேகம். அவர் இன்னும் என்ன பண்ணிட்டார், இந்த போஸ்ட் மாஸ்டர் சொல்லிட்டாரு, பெரியவரே ஏன் உட்காந்துருக்கீங்க, உங்க பணம் 3/4 போயிட்டு இருந்தார், இப்ப இவருக்கு இன்னும் ரொம்ப கதா இருக்கு, 3/4 போயிட்டுங்கிறாரு, அது எப்படி புரியவே இல்லை, நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் டிராயரில் போட்ட பணம் அங்க எப்படி போய் சேரும் தெரியல. அப்ப நினைச்சாரு ஒரு நட நம்மாவது ஒரு டிக்கெட் எடுத்துட்டு போய் மெட்ராஸ்ல போய் கொடுத்துட்டு கூட வந்துருக்கலாம் போல, இவர் டிராயர்ல போட்டுக்கிட்டு போயிட்டு போயிட்டுங்கிறாரு எப்படி போகும் அப்படின்னு அந்த பெரியவருக்கு புரியவே இல்லை. கடைசியில வீட்டுக்கு வந்தா பக்கத்துக்கு போய் ஓடி வந்தான், அவன் சொன்னா தாத்தா நீங்க அனுப்புற மனம் கிடைச்சிருச்சுன்னு எனக்கு போன் பண்ணிட்டாங்கன்னா, இது இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கு இவருக்கு, அவங்க போயிட்டு போயிட்டுங்கிறாரு பணம் அங்கதான் கிடைக்குது, வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அவன் போன் பண்ணிட்டாங்கன்னு சொல்றான், எதுவுமே புரியல. இது வந்து பரமாச்சாரியார் சொன்ன உபதேச பகுதி, அவர் சொன்ன அந்த கிராமத்து ஆசாமிக்கு போஸ்ட் ஆஃபீஸ் டிராயரில் போட்ட பணம் 1 hour மெட்ராஸில் கிடைக்குங்கிறத புரிஞ்சுக்கிற லோகாயுதமான சிந்தனை இல்லை. அதை மாதிரிதான் உனக்கு என்னன்னா இங்கே பண்ணுற தான தர்மம் மூதாதையர்களுக்கு போய் சேருங்கிறத உனக்கு புரிஞ்சுக்க முடியலன்னா உனக்கு ஆத்மார்த்தமான அறிவு குறைச்சல்னு அர்த்தம். போஸ்ட் ஆஃபீஸ் டிராயரில் போட்டதாக போய் கிடைக்குதுல்ல, அது மாதிரி தான் இங்கே பண்ணுற தான தர்மங்களால் உண்டான பலாபலன் அவங்களுக்கு கிடைச்சி அந்த மேலான இது அவர்களுடைய வழித்தோன்றல்கள் யாருக்குமே இந்த செயத்திலிருந்து விதிவிலக்கு இல்லை, இது எல்லாருமே பண்ண வேண்டியது. இந்த கைங்கரியத்தை எவ்வளோ அழகாக சொல்லி வைத்தார்கள் பர்கள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடந்து வர வேண்டிய வழித்தடங்கள் எல்லாமே நமக்கு அருமையாக அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லா தெய்வத்தின் குரல்ல இல்லாத எந்த விஷயமும் கிடையாது, நம்ம வழிபாடு செய்கிற எல்லா தெய்வங்களை பத்திய செய்திகளும் அபூர்வமான செய்திகளையே அதான் சொல்லிட்டு இல்லை, அது ஒரு பெரிய என்சைக்ளோபீடியா மாதிரி அத்தனை வால்யூம்ஸ்ல அவங்க பண்ண உபதேசத்தை ரா கணபதிக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் நாம், அத்தனையும் உட்காந்து எவ்வளவு அழகா பொறுமையா எழுதி திருத்தம் போட்டு இவ்வளவு அழகா நம்ம கரங்களில் தமிழை விட்டிருக்கிறார்களே, இது மாதிரியான ஒரு அபூர்வமான ஒரு உபதேசத்தை பார்க்கவே முடியாது. எதையோ யூனிவர்சிட்டியில குழந்தைகளுக்கு என்னென்ன புஸ்தகம் எல்லாமோ பிரிஸ்கிரைப் பண்றாங்க படிக்கிறதுக்கு, இந்த வால்யூம்ஸ்ல ஒண்ண பிரிஸ்கிரைப் பண்ணா எல்லா குழந்தையும் உருப்படியா நடக்கும். இந்த வால்யூம்ஸ்ல ஒன்னு ஒரு ஒரு சப்ஜெக்டுக்கு பிரிஸ்கிரைப் பண்ணா கண்டிப்பா குழந்தைகள் ஒழுங்கா இருப்பாங்க, அவங்களே அவங்கள நிர்வாகம் பண்ணி கொள்ளக்கூடிய திறமையை அவங்களால வளர்த்துக்க முடியும். அவ்வளோ விஷயங்களை அதில் அவ்வளோ அழகாக எழுதி வைத்திருக்கிறார்கள். ரொம்ப அழகாக அந்த உபதேசத்தை படிக்கும்போது
எவ்வளவு அபூர்வமான செய்திகள். வேத உபனிஷதங்களை கரைச்சு குடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லையானா, புராண இதிகாசங்களை படிக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் இல்லையானா, இந்த தெய்வத்தின் பொருளை படிச்சா மட்டுமே போதும். அதுல வேதத்தோட சாரம், உபனிஷதங்களோட சாரம், அப்புறம் இதிகாச புராணங்களோட சாரம் எல்லாத்துக்குள்ள இருக்கு. அதனால இதை படிச்சாலே எல்லாத்தையும் படிச்ச திருப்தியும் சந்தோஷமும் நமக்கு நிரம்ப கிட்டும். அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான வரப்பிரசாதமா நம்ம கையில தவழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த அரிய பொக்கிஷம். அதை விட ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்கவே முடியாது. ரொம்ப அருமையாக போய் அவர் வாழ்கிற காலத்துல போய் தரிசனம் பண்ணினவர்கள் சொல்லக்கூடிய அனுபவங்கள் ஒரு கோடி. அவர் இப்ப சூட்சும தேகத்தில் இருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறாரே, இப்பவும் அவரை நினைக்கிறவர்களுக்கும் நம்புகிறவர்களுக்கும் கிடைக்கிற பலாபலங்கள் ஒன்னு ரெண்டு இருக்க முடியாது. ஒருத்தர் சொல்ல நேர கேட்ட ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். வருஷந்தோறும் இந்த அனுஷ ஜெயந்திக்கு போய் போய் மகாபெரியவர் இருக்கிற வரைக்கும் காஞ்சிபுரத்தில் இருக்கிறாரான்னு கேட்டுக்கிட்டு தவறாம போய் தரிசனம் பண்ணிட்டு வந்த ஒரு பெரிய ரொம்ப ஆச்சாரசீலர் ஒரு பெரியவர் இருந்தார். ரொம்ப 40 வயசா நல்ல திடமா இருக்கிற காலத்துல இருந்து போறவர், 65 ஆகி 70 ஆகி 75 ஆகி 80 நெருங்கிட்டு இருக்க, அது வரைக்கும் அந்த அனுஷ ஜெயந்தினா மகாபெரியவா காஞ்சிபுரத்துல இருந்தா அங்க தரிசனம், கலவையில இருந்தா அங்க போய் தரிசனம் பண்ண போவார், சென்னையில இருந்தா அங்க போய் தரிசனம், இப்படியே விடாம தரிசனம் பண்ணிட்டு வயசு 80 தொடக்கும். அந்த வீட்டுல உள்ளவங்க சொல்றாங்க, இவ்வளவு நாள் தான் போனீங்க, தெம்பா இருந்தீங்க போனீங்க, இனிமே பஸ் மாதிரி பஸ் ஏறி போய் அங்க வரைக்கும் போயிட்டு நீங்க வர வரைக்கும் எங்களுக்கு தான் திக்கு திக்குன்னு இருக்கு, அதனால இருக்கிற இடத்துல இருந்தே நினைச்சுக்கிட்டா போதாதா, போய் தான் தரிசனம் பண்ணிட்டு வரணும்னு இருக்கா, உங்களால எங்களுக்கு தானே மன கஷ்டமா இருக்குன்னு வீட்டில் உள்ளவங்கள்லாம் சொல்றோம். அந்த பெரியவர் சொன்னார், உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் போகத்தான் போவேன், ஏன்னா எனக்கு பரமாச்சாரியாரோட துணை இருக்கு, என்னை பத்திலாம் கவலைப்படாதீங்க, நான் எப்படியாவது போயிட்டு வந்துடுவேன். அந்த பையன் சொல்றான், அப்பா நீங்க வீட்டு வாசலை விட்டு இறங்கினா ஒன்றும் சாப்பிட மாட்டீங்க, அங்க வரைக்கும் பசியா நீங்க போகணும், அப்புறமா அங்கிருந்து இங்க வரைக்கும் அப்படியே வந்து சேரணும், உங்க வயசுக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வருமா, எவ்வளவோ சொல்லியாச்சு அவர் கேட்கல, ரொம்ப ஆச்சாரமானவர், நேரா புறப்பட்டு அனுஷ ஜெயந்திக்கு போறேன்னு சொல்லி கையில ஒரு சின்ன பை, ஒரு சோழன பை, அதுல இவருக்கு வேண்டிய வஸ்திரம் மட்டும் இருக்கு, ஒரு சின்ன பர்ஸ், அதுல காசு இவ்வளவுதான் இருக்கு, இதை எடுத்து கையில வச்சுக்கிட்டு நேரா புறப்பட பஸ் ஏறி வந்தா மதுரைக்கு வந்து, மதுரையில இருந்து இவர் இன்னொரு பஸ் எடுத்து இவர் போகணும், நேரா புறப்பட்டு வந்துட்டார். வந்துட்டு நேராக இவ்வளவு கஷ்டப்பட்டு அது இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி அதில் ஏறி மடத்துக்கே போய் நேராக தரிசனத்துக்கே போயிட்டார். போய் சாஷ்டாகமாக விழுந்தார். இவர் இத்தனை வருஷமாக வராரு, ஒழுங்காக வந்துட்டு இருக்காரு, வயசாகி போன பிறகும் வீட்டில் உள்ளவங்க தடுத்து சொல்லியும் பையன் போக வேணான்னு சொல்லியும் மனசில் இருக்கிற வைராக்கியத்தினால வந்து சேர்ந்துருக்காரு. மகாபெரியவர் தெரியாமலாம் இருக்கு, எல்லாம் தெரியுமே, அவர் சர்வம் உணர்ந்த ஞானி அல்லவா, அவருக்கு எல்லாம் தெரியும். அது மட்டும் இல்லை, அங்கேருந்து பிடிச்சி காஞ்சிபுரம் வரைக்கும் மடத்துல வந்து சாப்பிடுற வரைக்கும் பசியா தான் வருவாருன்னு அதுவும் தெரிஞ்சு நல்லா தரிசனம் பண்ணி முடிச்ச அப்புறம் உட்கார்ந்துருந்தாரு. அவர் சொன்னது இல்லை, எல்லாம் வந்த வேலையெல்லாம் முடிஞ்ச அப்புறம் அடுத்த நாள் கிளம்புற மடத்துல இருந்து பழையபடி ஊருக்கு புறப்பட்டு வரணுமே, அப்போ வழி அடிச்சுட்டு புறப்பட்டு வர்றதுக்காக போய் ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு போய் பழையபடி சாஷ்டாகமா விழுந்தார். இவருக்கு பரிபூர்ணமா ஆசீர்வாதம் பண்ணி பிரசாதம்லாம் கொடுக்க சொல்லிட்டு மகாபெரியவா சொன்னா, சரி ஊர்ல இருந்து ஒன்னும் சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம காஞ்சிபுரம் வரைக்கும் வந்துடுவேன், மடத்துல சாப்பிட்டு போறப்பட்டா இங்க இருந்து அங்க வரைக்கும் தண்ணி கூட குடிக்காம போறது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாரு ஒன்னும் தப்பு இல்லை, திரும்பி நீ போவையா, அப்போ உனக்கு ரொம்ப தாகமா இருந்தா நீ போற வண்டி எங்காவது நின்னுச்சு நோயி, ரொம்ப தாகமா இருந்தா ஒரு சோடா குடிச்சுதான், ஒன்னும் தப்பு இல்லை. இவர் எங்கேயும் குடிக்க மாட்டார், தண்ணியும் குடிக்க மாட்டார், சோடாவும் குடிக்க மாட்டார், ஆனால் அவர் சொல்றார் ரொம்ப தாகமா இருந்தா அவர் சோடா குடிச்சுக்க, ஒன்றும் தப்பு இல்லை. இவர் அதை அப்படியே அந்த வார்த்தையை கேட்டுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு புறப்பட்டார். புறப்பட்டு நேராக காஞ்சிபுரத்துல வந்து மதுரைக்கு வந்து மதுரையிலிருந்து இவர் போகணும், மதுரை வரைக்கும் வந்துட்டார். வந்தவர் மதுரையிலிருந்து திரும்ப இன்னொரு பஸ் எடுத்து கையில இருந்து ஒரு சோழனா போய் அதை வச்சுக்கிட்டு அந்த டிரைவர் உட்கார்ந்து இருக்கிற சீட்டுக்கு பின்னாடி ஒரு 3 சீட்டு தாண்டி ஒரு இடம், 1, 2, 3, 3 சீட்டில் அந்த ஓரமாக ஜன்னல் ஓரமாக பையன் மடியில் வச்சுட்டு பேசாமல் கண்டுட்டேன். இந்த மதுரை தாண்டி பஸ்ஸு புறப்பட்டு வந்துச்சு, உடனே அந்த கண்டக்டர் சொல்லிட்டாரு, அரை மணி நேரம் பஸ்ஸு நிற்கும், டிஃபன் சாப்பிட்றவங்கலாம் போய் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு ஒரு ஹோட்டலில் கொண்டு போய், ஒரு பெரிய மைதானம் அதில் ஒரு ஹோட்டல் மாறி இருக்கு, அது முன்னாள் நிறுத்திட்டேன்.
சாப்பிட்டு வரவங்க வரலாம், அரை மணி நேரம் நிற்கும் பஸ் அப்படின்ட்டார். இவர் அப்படியே அவர் சீட்லயே உட்காந்துட்டார். உட்காந்துட்டு இப்படி வெளிய பார்த்தா ஒரு கடையில வரிசையா அந்த கதவு மாதிரி இருக்கு, திறக்கிற கதவு மாதிரி. அந்த கதவுல சோடா பாட்டிலா அடிக்க வச்சிருக்கு உள்ள. அதுல அப்படியே சோடா பாட்டிலா ஒரு இரும்பு கம்பி போட்டு பாட்டில் வெளியே வந்துடாம சோடா பாட்டிலா அடிக்கும். இவருக்கு உடனே ஞாபகம் வந்துச்சு, போற வழியில தாகமா நீ போவேன்னா ஒரு சோடா வேணா குடிச்சுக்கன்னு சொன்னாரு. அவர் சொன்னா அதுபடி செய்யணும்னு இவரு முடிவு பண்ணிட்டாரே, அது வரைக்கும் குடிக்க மாட்டார். அவர் சொன்னதுக்காக இவர் நேரா இறங்கி போய் தேவையிருக்கோ தேவையில்லையோ பெரியவா சொல்லிட்டா ஒரு சோடா குடி அப்படின்னு இறங்கி போய் சோடா வாங்க, சோடா வாங்கி குடிச்சுட்டு இந்த பையில தான் ஒண்ணும் இல்லையே, பர்சை தான் கையில எடுத்துட்டாரு, ரெண்டு மூணு வேஷ்டியும் இருந்தா அதுல இருக்கு, அதனால பர்சை கையில எடுத்துட்டு சோடா குடிக்க போயிட்டார். சோடா குடிச்சிட்டு வந்து பார்த்தா பைய காணும். இதானே வச்சேன் பைய காணுமே பைய காணுமே, இங்கதானே வச்சேன் தேடுறாரு, பைய காணவே இல்லை. அந்த சீட்ல ஒருத்தன் உட்காந்து இருக்கான். அவன் சொன்னா, ஏன் இந்த சீட்ல தான் நீ உட்காருவியா, வேற சீட்ல உட்கார மாட்டியா, உன் பை பின்னால கிடந்து போய் பாரு அப்படின்ட்டான். இவர் வச்ச பைய காணாம தேடி பார்த்தா ஒரு பத்து சீட்டு தாண்டி அந்த பை கிடக்குது ஒரு ஓரமா. வேற வழியில அவங்கிட்ட போய் என்ன வம்புக்கு போறது, பின்னால உட்கார மாட்டியான்னு எடுத்துட்டுறான்னு சொல்லி அந்த பை எந்த சீட்ல கடந்ததோ அங்க போய் அந்த பைய தூக்கி மடியில வச்சுட்டு உட்காந்துட்டேன். அப்புறமா கண்டக்டர் வந்தார், பேசஞ்சர்ஸ் எல்லாம் ஏறிட்டாங்க, பஸ் புறப்பட்டு போகுது. இந்த பஸ் போய்கிட்டு இருக்கும் போது பாருங்கள், ஒரு 20 கிலோமீட்டர் தான் மதுரைக்கு அந்த ஆண்டு போயிருக்கும், எதிர வந்த பெட்ரோலியம் வேனோட கிளாஷ் ஆகி, அந்த பெட்ரோலியம் வேனோட கிளாஷ் ஆகி ஒரு டேங்கர் லாரி அது அதோட கிளாஷ் ஆகி, கிளாஷ் ஆகிட்டு என்ன ஆயிட்டு, ஃப்ரண்ட் சீட்ல 4 சீட்ல இருந்தவங்க அவுட், 4 சீட்ஸ் இல்ல பஸ்ல. எந்த அடியும் படாம ஒரு சிரமமும் இல்லாம இவன் பைய தூக்கி 10 சீட்டு தாண்டி போட்டான் இல்ல, அதுல அவர் பேசாம உட்காந்துட்டு வேற பஸ்ஸை ஏற்பாடு பண்ணி எடுத்து மிச்ச பேசஞ்சர்ஸ் எல்லாம் அனுப்பிட்டாங்க. அவருக்கு கற்பனையே பண்ணி பார்க்க முடியல, என்னன்னா ஒரு சோடா கண்ணுல பார்த்தா சோடா சாப்பிடுக்க, தாகத்தோடு நீ போவேணான்னு சொன்ன ஒரு சொல் பரவாயில்ல, பெரியவா சொன்னா நம்ம குடிக்க வேணாம் சும்மா இருப்போம் நினைச்சிருந்தா இந்த பெரியவர் இந்த சீட்லதான் உட்காந்துருப்பார். இவருக்கு என்ன நடக்க போகிறது என்பதை ஞானத்தினால தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் ஒரு நாள் சொல்லாதவர் நீ போகும்போது ஒரு சோடாவை குடிச்சுக்க, ஒண்ணு தப்பில்லை அப்படின்னு சொல்லணுமானா பின்னால் நடக்க போவது என்ன என்பதை உணரக்கூடிய ஞானத்தின் விளைவாக வந்த சொல். அதனாலதான் என்ன சொன்னாங்க பாருங்க, இப்படிப்பட்ட ஞானிகள் முன்னை நினையின் முடிச்சை அவிழ்ப்பார்னு எடுத்தார். இப்ப நாம இந்த லோகத்துல வாழ்ற காலத்துல படுற சிரமங்களுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால், முன்ஜென்மாவில நாம பண்ணின பாவங்கள் தானே காரணம் தீயவை அனுபவித்தால், நாம் அனுபவிக்கிற தீமைகளுக்கெல்லாம் முன்ஜென்மாவில நாம பண்ணின பாவங்கள் காரணம் தானே. சாஸ்திரங்கள் சொல்லுது முன்ஜென்மாவில என்ன பாவம் பண்ணினோமோ அதுக்கு ஏத்த மாதிரியான கஷ்டங்களை இந்த ஜென்மாவில கொஞ்சம் அனுபவிச்சுட்டு இருக்கோம்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. அதே நேரத்துல இப்ப நாம கொஞ்சம் கொஞ்சம் சௌகரியங்கள் அனுபவிக்கிறோம் இல்ல, எல்லாருக்கும் ஏதேதோ கொஞ்சம் கொஞ்சம் சௌகரியம் இருக்குல்ல, அப்ப இந்தந்த சௌகரியங்களை நாம் அனுபவிக்கிறதுக்கு முன்ஜென்மாவில பண்ணின புண்ணியம் காரணமா என்றால் இல்லை. நாம இந்த சௌகரியத்தை அனுபவிக்கிற அளவுக்கு கூட முன்ஜென்மாவில நாம புண்ணியம் பண்ணவில்லை. அப்ப இந்த சின்ன சின்ன சௌகரியம் நமக்கு எப்படி கிடைச்சிருக்கு, நாம் அனுபவிக்கிற சௌகரியங்களும் சுகங்களும் நாம பண்ணின புண்ணியத்தால கிடைக்கல, அது பகவானோட கருணையினால கிடைச்சது. பகவானுடைய கருணையினால் சுகப்படுகிறோம், ஆனால் நம்முடைய வினையினால கஷ்டப்படும். அதனால கஷ்டப்படும் போது நாம சொல்லக்கூடாத வார்த்தை ஒன்னு இருக்காது, என்ன, பகவானே ஏன் என்னை கஷ்டப்படுத்துகிறாய் சொல்லவே கூடாது. ஏன்னா பகவான் யாரையும் கஷ்டப்படுத்தவே இல்லை, கஷ்டப்படுவது நம் வினையினால் கஷ்டப்படுகிறோம், பகவானுடைய கருணையினால் சுகப்படுகிறோம். எத்தனை மகன்கள் சொல்லி வைத்தார்கள், அவன் கருணையினால் சுகப்படுகிறீர்கள். ஆனா நமக்கு என்ன நல்லது நடந்தாலும் அது பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ண நன்றியோட, நாம படுகிற சிரமங்களுக்கு நாம செய்த வினைகள் காரணம். அப்ப அதை மாற்ற முடியுமா, அதை மாத்த முடியுமான்னு தானே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் போட்டுட்டு இருக்கோம். ஏதோ அஞ்சோ ஐயாமலோ போன ஜென்மாலே என்னோ பண்ணிட்டோம், ஆனா இப்ப அந்த கஷ்டங்களை அனுபவிக்கும் போது தாங்க முடியல, பகவானே இத போக்கு அப்படிங்கிறோமே. அதுக்குத்தான் ஒரு வழி வைத்தார்கள், என்னன்னா அதை போக்குறதுக்கு உண்டான வழிதான் இப்படிப்பட்ட ஞானிகளின் திருவடியை பிடிக்கிறது.
அந்த பேத்தி சொன்னா போன தடவை இப்படித்தான் வரும்போது தாழ்ப்பு வாங்கிட்டு வான்னு சொன்ன, வாங்காம வந்தேன், இந்த தடவையாவது தேடி பிடிச்சி வாங்கிட்டு வான்னு அவ சொல்லி அனுப்பியிருக்கா. நீ எப்போ பஸ்ஸில் வந்து சேர்வியோ அது வரைக்கும் நான் தூங்காம காத்துக்கிட்டு இருப்பேன்னு சொல்லியிருக்கான் அந்த பேத்தி. இந்த அம்மா கடையிலெல்லாம் போய் பார்த்துருக்கா, எங்கேயும் தாழ்வு இல்லை. கடைசியில் தரிசனம் பண்ணிட்டு போவோன்னு வந்த இடத்துல மகாபெரியவா அந்த அம்மாவுக்கு தாழ்வு கொடுத்து பேத்திக்கு கொண்டு போய் கொடுன்னு சொன்னா ஒண்ணுமே புரியல. அந்த அம்மாவுக்கு அப்படியே ஆச்சரியம், தாங்க முடியல. எல்லாரும் அந்த அம்மா பிடிச்சுக்கிறாங்க, எப்படி உங்களுக்கு தாழ்வு சொன்னா, இல்லை என் பேத்தி தான் போனதுலையும் வாங்காம போயிட்டேன், தூங்காம முடிச்சிருந்து ஏமாந்து போயிட்டேன்னு சொன்னா, இன்னைக்கும் தூங்காம முடிச்சிருப்பேன்னு சொன்னா, மகாபெரியவா எனக்குன்னு இதை வச்சிருந்து சரியா அதுக்குன்னு ஒரு ஆள் வரும்னு சொன்னா, எப்படி பாருங்கள், யாரும் எதையும் சொல்லி வைக்க வேண்டிய அவசியமோ தேவையோ இல்லாமல் இந்த மகான்களுக்கு இந்த லோகத்துல நடந்த நடக்க இருக்கிற நடந்து கொண்டிருக்கிற சர்வமும் தெரிஞ்சிருக்கேன். அதான் முக்கால் உணர்ந்த ஞானிகள் வச்சாங்க. ஆனால் அவர்கள் தங்களுக்குள் இருக்கிற இந்த அற்புதமான மகோன்னதமான இந்த ஆற்றலை யாரிடத்திலும் அவர்கள் வெளிச்சம் போட்டு காட்டிக் கொண்டதே இல்லை, யாருக்கிட்டையும் வெளிச்சம் போட்டு காட்டினதே இல்லை. நம்ம படிக்கும் போது நமக்கு எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது, அந்த அதே அற்புதங்களை எல்லாம் படிக்கும் போது நமக்கு இருக்கிற ஆச்சரியத்துக்கு அளவே கிடையாது, அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. மடத்துல தரிசனம் பண்றதுக்காக கூட்டம் கூட்டமா நிற்கிறார்கள், பெரிய கூட்டமா நிற்கிறாங்க. ஒரு ஏழாவது வரிசையில ஒரு பையன் நிற்கிறான், ஏழாவது வரிசையில பதினஞ்சாவது ஆளா நிக்கிறான் ஒரு பையன். அந்த எல்லாரும் கூட்டமா தரிசனத்துக்கு நிக்கும் போது மகாபெரியவா சொல்றா, அந்த அந்த ஏழாவது வரிசையில பதினஞ்சாவது நிக்கிறான் அந்த பையனை கூப்பிடுறான். ஆச்சரியமா இருக்கு, அடே அப்பா இந்த பையன் மேல எவ்வளவு கருணை இருந்தா அவனை தனியா வாழ்ந்து கூப்பிட்டுருப்பாரு அப்படின்னு சொல்லி அவன் வந்து நமஸ்காரம் பண்றான். அந்த ஏழாவது வரிசையில நிக்கிற அந்த பதினஞ்சாவது நிக்கிற பையன் வந்து நமஸ்காரம் பண்றான். நமஸ்காரம் பண்ணின உடனே மகாபெரியவா வந்து பக்கத்துல ஒரு ஆளை கூப்பிட்டு, மனத்துல உள்ள ஒரு ஆளை கூப்பிட்டு அவன் நமஸ்காரம் பண்ணிட்டு நின்னான். மனத்துல ஒரு ஆளை கூப்பிட்டு நேரா போய் மனத்துக்கு எதிரே முதலியார் ஜவுளி கடை இருக்கு பத்தியா, அங்க போய் நல்லா சட்டை தைக்கிறதுக்குள்ள டெரிகாட்டன் துணி எடுத்துக்க, பேண்ட்டுக்கு உள்ள ஒரு நல்ல துணி இருக்கிறதுலே விலை கூடின துணி பேண்ட்டுக்கு எடுத்துக்க, சீக்கிரம் கொடுவாங்க. இந்த டெரிகாட்டன் ஷர்ட்டையும் இந்த பேண்ட்டையும் அந்த முதலியார் கடையில் போய் மடத்தில் உள்ள ஆள் போய் எடுத்துட்டு வர, அது எடுத்துட்டு வந்த உடனே அது ஒரு மூங்கின் தட்டில் அதை வச்சு, அப்புறம் பிரசாதம் பழம் எல்லாம் அதில் பூமாலை எல்லாம் வச்சு அந்த பையன் நின்றுட்டே இருக்கிறான். இந்த ராமுங்கிற பையன் இந்த ஏழாவது வருஷத்தில் பதினஞ்சாவது நின்னவன் அந்த பையனை கூப்பிட்டு அவனுக்கு வேண்டிய ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணி பக்கத்தில் இதெல்லாம் வச்சாச்சு. அப்புறமா பக்கத்தில் இருக்கிற அசிஸ்டண்ட கூப்பிட்டு நேர ஆபீஸ்ல போய் 6500 ரூபா பணம் ஒரு கவர்ல வச்சு வாங்கிட்டு வந்த. இந்த பையனுக்கு எதுவுமே புரியல, 6500 ரூபா பணத்தையும் கவர்ல வச்சு அந்த ராமங்கிற பையனை கூப்பிட்டு இந்த பேண்ட் ஷர்ட்டு பழம் பூ பிரசாதம் எல்லாத்தோட 6500 ரூபா பணம் வச்ச கவரையும் வச்சு எடுத்துட்டேன். அவன் என்ன சொல்லுவான் பாருங்கள், உன்னை நமஸ்காரம் பண்ணிட்டு அவருக்கு என்ன ஏது எதுவுமே புரியல. நமஸ்காரம் பண்ணிட்டு பெரியவா அனுகிரகம் இவ்வளோ நம்ம கிடைச்சிருக்கு, இன்னைக்கு கொடுத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான். ரொம்ப அவனுக்கு இருந்த மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது, பெரிய வகையிலேருந்து கிடைச்சிருக்க அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான். இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவன் ஒரு ஓரமாக போய் அந்த பையன் நமஸ்காரம் பண்ணிட்டு ஓரமாக போய் நின்றுட்டு இருந்தான். இந்த கூட இருக்கிற சிஷ்யமொழிகளுக்கே தெரியல ஏன் கொடுத்தாரு என்ன ஒன்றும் தெரியல. அப்போ பக்கத்தில் இருந்து ஒரு பிரிய பார்க்குறாரு, என்ன அர்த்தம்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு எல்லாரும் இப்படி பார்க்குறாங்க. இப்போ என்ன காரணம் உணவு கொடுக்குறாரு இந்த பையனுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க இஷ்டப்படுறாங்கன்னு அவருக்கு புரிஞ்சு போச்சு. உடனே அவர் சொன்னார், என்ன எல்லாரும் ஒரே பரபரப்பாக பார்த்துட்டு இருக்கீங்க, இவ்வளோ உபசாரம் அவனை சரியாக கூப்பிட்டு எடுத்து அவனுக்கு இவ்வளோ பண்ணுறாரு அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குறீங்களே, உண்மை தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதானே அப்படின்னு எல்லாம் பேசாமல் இருந்தேன். மகாபெரியவன் சொன்னால், இந்த மரத்துக்கு பக்கத்தில் தான் இந்த பையனோட தாத்தா வந்து மளிகை கடை வச்சிருந்த, மடத்துக்கு அப்பப்போ வரவங்களுக்கு சமைச்சு போடுறதுக்கு ஏதாவது சாமான் குறைவாக இருந்தா அந்த செட்டியார் கடையில் தான் போய் வாங்கிட்டு வர சொல்லுவோம். உடனே மடத்து கணக்கில் எழுதிட்டு வாங்கிட்டு வாங்கிட்டு வருவாங்க, அந்த கடையிலிருந்து தான் சப்ளை பண்ணுவாங்க, மடத்து கணக்கில் எழுதிட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க. இங்கே வரவங்களுக்குலாம் சாப்பாடு நடக்கும், எல்லாம் நடக்கும், மரம் போடாமல் அந்த செட்டியார் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். 6 மாதம்
மகாபெரியவா புறப்பட்டு வடநாட்டு யாத்திரை போறதுக்காக விஜயத்துக்காக புறப்பட்டு பரிவாரங்களோடு எல்லாம் தயாராக இருக்கும்போது அந்த கடை வச்சிருந்த செட்டியார் அப்போ மடம் எப்படி பாருங்கள் மகாபெரியவாவுடைய வாசகத்திலேயே அப்பொழுது மடம் சற்று பொருளாதார விஷயத்துல மந்தமா இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால செட்டியார் கடைக்கு கொடுக்க வேண்டிய பணம் இருக்கு. 6 மாசம் வடகுலத்துக்கு யாத்திரை போறதுக்காக புறப்பட்ட உடனே மகாபெரியவா நாளைக்கோ நாளைக்கோ புறப்பட்டுருவான்னு தெரிஞ்சு அந்த செட்டியார் மடத்துல வந்து மகாபெரியவா தரிசனம் பண்ணிட்டு, பெரியவா இந்த மாதிரி யாத்திரை போறதா புறப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். இந்த நேரத்துல சொல்லப்படாது, கடையும் சரியா ஓட மாட்டேங்கிறது, பணமும் ஜாஸ்தி பொருள், முடிஞ்சா மடத்துக்குன்னு இருக்கிற பாக்கியம் கொடுக்கறதுக்கு ஒரு உத்தரவு கொடுத்துட்டு போயிட்டீங்களான்னா அந்த பணத்தை வாங்கிட்டு எனக்கு கொஞ்சம் சௌகரியமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே மகாபெரியவா வந்து, நான் யாத்திரை பொறுப்பட்டா இல்லையா, அதனால போயிட்டு வந்த உடனே கணக்கு என்னன்னு பார்த்து சரி பண்ணிடலாம், அது வரைக்கும் சமாளிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யாத்திரைக்கு போயாச்சு. வடகுள யாத்திரைக்கு போயிட்டாங்க. இந்த யாத்திரை முடிஞ்சு மகாபெரியவா திரும்பி வந்து அந்த கடைக்காரர் அந்த கடையும் இல்லை, இந்த செட்டியார் வச்சிருந்த கடையும் இல்லை, அவங்க சொந்தக்கார வீடு 2 வீடு இருந்துச்சு அவங்களும் அங்கே இல்லை. யாத்திரை முடிஞ்சு மடத்துக்கு வந்தப்பறம் இது ஞாபகம் வருது, யாத்திரை முடிஞ்சு வந்த உடனே கொடுக்கலாம்னு சொன்னமேன்னு சொல்லி கொடுக்க வேண்டிய ரூபாய் ரொம்ப ஜாஸ்தி இல்லை, 875 ரூபாய், 875.5 ரூபாய் அப்படிங்கிறாங்க மகா சுவாமிகள் வந்து. இவ்வளவுதான் அந்த கடைக்கு கொடுக்க வேண்டியது. அப்போ கடையும் இல்லை ஆளும் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன ஆச்சு அப்படின்னு விசாரிக்கும் போது அந்த கடையோட சொந்தக்காரர் மேல போய் சேர்ந்துட்டார். அந்த வீட்டில் உள்ள மீதி பேரெல்லாம் இடத்த காலி பண்ணிட்டு கிருஷ்ணகிரியில போய் குடியேறிட்டாங்க. அந்த சொந்தக்காரங்க கிருஷ்ணகிரிக்கு போயாச்சு. அதனால அவங்க சம்பந்தப்பட்ட யாருமே இல்லை. 800 ரூபாய் மடம் கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்கும் போது அவர் இறந்து போயிட்டார். மகாபெரியவா மனசுல இதை கொடுக்காம அப்படியே விட்டுட்டோமேங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. இப்ப அந்த 15வது பையனா 7வது வருஷையில நிக்கிறானே, அவனை கூப்பிடுனாரே, அவன் வந்தா, அவன் என் பேரு ராமு, என் கூட உள்ள சகாக்கள்லாம் காஞ்சிபுரத்துல போய் அப்பாளையும் கும்பிட்டு மகாபெரியவாளையும் தரிசனம் பண்ணிட்டு வரலான்னு யாத்திரை கிளம்புனாங்க, அவங்களோட நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னானே அந்த பையனுக்கு, அவனை கூப்பிட்டு அவன் பேரை சொல்லணும்னாலே அவனை கூப்பிட்டு 6500 ரூபாய் பணமும் அவனுக்கு இவ்வளவு வரிசைகளும் நடத்துது. அப்ப மகாபெரியவா சொன்னார், 800 ரூபாய் மடத்துல இருந்து அவ தாத்தாவுக்கு போய் சேர வேண்டியது, அதை வாங்கறதுக்கு முன்னாடியே அவருக்கு கதி கிடைச்சி போச்சு, அதனால வட்டி முதலுமா சேர்த்து அந்த பணத்தை பேரன்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன், அதனாலதான் அவர் பேரை வந்திருக்கான்னு தெரிஞ்சு 6500 ரூபாய் வச்சு கொடுத்தேன். அவனுக்கு அவ்வளவு ஆசீர்வாதம் பண்ணி நீ ஒரு பெரிய ஆளா வருவே அப்படின்னு அந்த ராமுங்கிற பையனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சார் அப்படின்னு நாம படிக்கும் போது எப்பவோ நடந்த ஒரு விஷயத்த, எப்பவோ காலம் கடந்த காலத்துல நடந்த ஒரு விஷயத்த கூட ஞாபகத்துல வச்சு அதுல கூட ஒரு சிறிய மறதி கூட இல்லாம வட்டி முதலமா சேர்த்து 800 ரூபாய் பணம் மடத்துல இருந்து கொடுக்க வேண்டிய பணத்துக்கு 6500 ரூபாய் வச்சு கொடுத்தது, அதை விட அந்த பையனுக்கு அவ்வளவு பெரிய கௌரவத்தை சேர்க்கக்கூடிய விதமாக இந்த நிகழ்ச்சி நடந்தது அப்படின்னு படிக்கும் போது நம்ம வந்து ஆச்சரியப்படாம இருக்கவே முடியாது.